அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த செஷன் ஸ்கிப் பண்ணோம். ஐ வாஸ் இன் ட்ராவல். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஷன் ஃபார்மில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஆல் இஸ் குட். ஓகே ஓகே. ஸோ ஓகே, இப்போது முதல்ல வந்து நம்ம ப்ராப்ளம்னா என்ன, பிரச்சனைனா என்ன, இதில் வந்து சரி தவறு அந்த மாதிரி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா எதை பிரச்சனைன்னு பார்ப்போம். பிரச்சனைனா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்மளோட டாபிக் வந்து பார்த்தோம்னா வந்து பிரச்சனையை எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அல்லது ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது. ஸோ இது அகமாக இருந்தாலும் சரி, புறமாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி புரிதலோடு அதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி உள்ள இன்டென்ஷன் அண்ட் அஜெண்டா. ஸோ வீடியோ முடிஞ்சால் ஆன் பண்ணிக்கோங்க. வெரி நைஸ் டு சீ யூ ஆல். அண்ட் இது இன்ட்ராக்டிவாக இருந்தால் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தர், இந்த 27 பேர் இருக்கிற ஒவ்வொருத்தருமே யூ கான்ட்ரிபியூட் டு திஸ். நீங்கள் வந்திருக்கிறதுனால வந்து, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால, நீங்கள் லிசன் பண்ணுறதுனால, நீங்கள் கேள்வி கேட்குறதுனால, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்கிறதுனால கண்டிப்பாக வந்து தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ், ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சும்மா ஸ்பெக்டேட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோரும் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக சேஃபாக ஃபீல் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது வந்து நான் சொல்லும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இது பண்ணுங்கள். ஓகே. ஸோ யா, பேக் டு யூ. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்னா என்ன? ஆ, மனோகர் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைனா எதை பிரச்சனைன்னு சொல்வீங்க? நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து அதுக்கு சொல்யூஷன் வேணுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாலும் ஓகே. ஜெனரிக்கா ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். மனோகர் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. அக்கா வணக்கம். அக்கா கேக்குதாக்கா? ஆ, கேக்குதுமா, சொல்லுங்க அக்கா. நான் அதை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு என்னோட ஒப்பீனியன் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இப்போ அந்த நீங்க பிரச்சனைன்னு சொல்லி போட்டிருக்கீங்களா, தீர்வு காணணும்னு, என்னோட ஒப்பீனியன் மகிழ்ச்சின்னு சொல்லி போட்டா என்ன ஒப்பீனியன், எனக்கு ஒப்பீனியன் இருக்கா? அது சேஞ்ச் பண்ணிட்டு மகிழ்ச்சியா சேஞ்ச் பண்ணலாமான்னு. எப்படி? தலைப்பு திருப்பி சொல்லுங்க. இருங்கக்கா, அந்த நீங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்க போட்டிருக்கீங்கள, அது மகிழ்ச்சி கையாளும் விதம் சொல்லி போடலாம், என்னோட ஒப்பீனியன். மகிழ்ச்சியை கையாள்றது எப்படின்னா, மகிழ்ச்சியை எப்படி கையாள்றது? இல்ல இல்ல இல்ல, ஒண்ணு மகிழ்ச்சியை தக்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு டாபிக் வைக்கலாமான்னு ஒரு ஒரு ஐடியாக்கா. மகிழ்ச்சியை தக்க வைக்கும், மனோகருக்கு ஆமா மகிழ்ச்சியை தக்க வைக்கணுமா? இல்ல டாபிக் போடலான்னுக்கா. போட்டிருக்கீங்களா நம்ம ஜூம் ஜூம் கிளாஸ்ல, ஓகே, அதை ரிமூவ் பண்ணிட்டு இது போடலாம்னு என்ன ஒப்பீனியன் நான் கேட்கறேக்கா, போடலாமான்னு கேட்கறேன் உங்ககிட்ட. சரிம்மா, நீங்க கேக்குறது தான் நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். மகிழ்ச்சியை சரிங்க. தக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா, இல்ல மகிழ்ச்சியை தக்க வைப்பது எப்படின்னு போட சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? மகிழ்ச்சியை கையாளும் விதம் போடலாம், இல்ல எல்லாமே கா ஓகே. எல்லாமே. சோ மனோகர் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனையை கையாள்றது எப்படிங்கிற எப்படின்னு போடணுங்கிறத வந்து ஒரு பாயிண்ட். சரி, மகிழ்ச்சியை கையாள்வது எப்படி அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. நம்ம மகிழ்ச்சியை கையாள்றதுக்கெல்லாம் நம்ம யார்கிட்டயாவது எங்கேயாவது போய் அட்வைஸ் கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ ஐயா கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகும்போது நிறைய ஐடியாஸ் வரும். நிறைய ஐடியாஸ் வரும்போது நான் என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் அப்படி 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 ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓவர்வெல்மிங் ஆகிட்டு, அதாவது நிறைய விஷயத்த வந்து நம்ம இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து புஷ்ன்னு போயிடும், காத்திறங்கின பலூன் மாதிரி போயிடும். அப்புறம் பார்த்தா அவ்வளோ விஷயமும் நம்ம கமிட் பண்ண விஷயம் அப்படி இருக்கும். அப்போ என்னங்கயா பண்றது, இவ்வளோ ஐடியாஸ் வருது, எனக்கு எல்லாமே 100% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ வந்து ஐயா வந்து சொல்றாங்க, சரிம்மா, நம்மளால
ஒரு ஓரளவு தானே நம்ம நினைக்கிறது வேற, நம்ம செயல்படுறது வேற, நம்மளால ஓரளவு தானே நம்ம செயல்பட முடியும்னா இல்லைங்கய்யா, எல்லாத்துலயுமே செயல்பட முடியற மாதிரி இருக்குதுங்கய்யா, அதனால நிறையா இது இதுவாகுது. அப்ப வந்து ஐயா சொன்னார், இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 8 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அப்ப சொன்னாங்க, நிறைய பேர் கஷ்டப்படும் போது அதை எப்படி டேக்கிள் பண்றதுங்கிற பிரச்சனை இருக்கும். இப்ப நீங்க வந்து கத்துக்க வேண்டிய பாடம் வந்து, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கல்ல, ரொம்ப ஒரு இன்ஸ்பயர்டா, நிறைய ஐடியாஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற சமயத்துல எப்படி கொஞ்சம் நிதானமா ஆகிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாடமா எடுத்துக்கங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கங்க, அந்த இடத்துல சரியா புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி ஐயா சொன்னாரு. ஸோ அஃப்கோர்ஸ் மனோகர் சொல்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு ஸ்பெக்ட்ரமா இருந்தாலும் சில பேருக்கு பிரச்சனை என்னவா இருக்கும்னா, இம்பல்சிவா, அதாவது நம்மளால முடியுமா, சரி இன்னைக்கு முடியும்னு தோணுது, நாளைக்கும் முடியுமா, ஒரு வருஷத்துக்கு நம்ம அதை பண்ண முடியுமா, கன்சிஸ்டண்டா இருக்க முடியுமா முடியாதா, அதுக்கான ரிசோர்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ஒரு நிதானமா ஒரு கால்குலேட் பண்ணி எல்லாம் பார்க்காம அந்த ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, எக்ஸைட்மெண்ட், அந்த எனர்ஜி வந்த உடனே எல்லாத்தையும் வந்து இது பண்றது வந்து ஒரு ஒரு விதமான ப்ராப்ளம் தான். ஸோ அந்த அந்த மாதிரி நபர்களுக்கு, அந்த மாதிரி சுபாவம் அல்லது இயல்பு உள்ளவங்களுக்கு நம்ம அந்த எனர்ஜியை எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த எக்ஸைட்மெண்ட் எனர்ஜி, நம்ம அந்த மகிழ்ச்சியா இருக்கிற எனர்ஜியை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்களே, ஒரு முடிவெடுக்கும் போது ரொம்ப துக்கத்துல இருக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் நம்ம வந்து முடிவெடுக்கிறத வந்து நிதானப்படுத்தணும், நம்ம முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் நம்மளால வந்து நல்லது பண்ண முடியும், எல்லாருக்கும் நம்ம வந்து இது பண்ண முடியும்னு தான் தோணும். நம்ம அப்ப வந்து நம்ம வார்த்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா, அது அப்புறம் வந்து முடியாம போயிடும். ஸோ ரெண்டு ஸ்பெக்ட்ரம், அதாவது ஒரு ஸ்பெக்ட்ரம்ல ரெண்டு எண்டு இருக்கு. ரொம்ப முடக்கப்பட்ட மன அழுத்தத்துல உள்ள ஒரு இயல்போ அல்லது ஒரு ஒரு விஷயமோ இருக்கும்போது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, ஹேண்டில் பண்றது, அதே மாதிரி நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடா, ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா இருக்கும்போது அதை எப்படி நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு நிதானப்படுத்தி நம்ம வந்து வர்றது அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களோட அந்த பேலன்ஸ், 50-50 இருக்காது, அவங்கவுங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கைரேகை மாதிரி, நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய ஆற்றல், இதெல்லாம் பொறுத்து நம்ம அதை சூஸ் பண்ணிக்கணும், அண்ட் சிச்சுவேஷனை பொறுத்தும். ஸோ அந்த மாதிரி யுனிக்காக நம்மளுக்கான பேலன்ஸ் என்னங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் மனோகர், ஸோ நீங்கள் சொன்னதும் அதுவும் ரிலேட் ஆகுதா? ஓகேக்கா. ஓகே. இது வந்து இப்ப இங்க இருக்க எல்லாருக்கும் ஓகே, இப்ப இங்க இருக்க எல்லாரும் அந்த கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க, அது ஒண்ணு மேல் நோக்கி போவாங்க, இது பாக்குறவங்க ஒண்ணு கொஞ்சம் இதையும் அப்சர்வ் பண்ண அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், யூடியூப்ல பாக்குற மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஓகே. புரியுதாக்கா? நம்ம வந்து அதான் ப்ராப்ளம் வந்து இப்போ எனக்கு என்ன ஹாப்பியா இருக்குன்னா, ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்ற இடத்துல இருந்து எல்லா ஞானிகளும் வந்து புரிதல் வந்த பிறகு ஓகே, இப்போ அதர் சைட் ஆஃப் த காயின் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே டாபிக்கை மாத்துவோம் மனோகர். ஓகே ஓகே, நன்றிக்கா. இப்ப ஒன்னொன்னு விஷயம், இப்ப ஆக்சுவலி ஒரு 2 வீக் பிஃபோர் நானே யோசிச்சேக்கா, இப்ப உங்களோட ஜூம் மீட்டிங்கா இருக்கட்டும் எனக்கு ஹாப்பியா இருக்கு. நான் யோசிச்சேன் ஏன் ஜூம் மீட்டிங், ஒன்னொன்னு வந்து யூடியூப்ல வந்து நம்ம சரவணன் ஐயா பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அப்ப ஜீவாமணி ஐயா பேசும்போது எனக்கு ஓகே கொஞ்சம் நார்மலா போற மாதிரி இருக்கும், நம்ம ஐயா பேசும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹை லெவலா ஒரு நார்மலா போகும்போது, இப்ப சரவணன் ஐயா பேசும்போது எனக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றேன், உங்களோட ஜூம் மீட்டிங் ஒரு பேச நீங்க ஜாயின் பண்ணா ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ண, இது ஒரு இது ஒரு நீங்க இப்ப நீங்க அதே நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு கொஞ்சம் வேறு விதமா கொஞ்சம் டிஃபரன்சியல்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கக்கா, இப்போ அது எனக்கு புரியுது எனக்கு இப்போ.
இல்ல, நம்ம எனர்ஜி இஸ் அதான். கண்டேஜியஸ் இல்லையா. இப்போ நம்ம ஆமாக்கா. ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா, அவங்க பக்கத்துல போகும்போது அல்லது அவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படியே எல்லாமே புல் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் ஓவர் எந்துவா இருக்கும்போது அவங்க கூட இருக்கும்போது நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வேணும், எவ்வளோ வேணும்னு எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ நம்மளுக்கு மகிழ்ச்சி வருது, எக்ஸைட்மெண்ட் வருதுன்னா ரொம்ப காஷியஸாக அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுக்கும் இடம் கொடுக்கணும். அது இருக்கிற வரைக்கும் தான் இருக்க போகுது எனிவே இல்லையா, எதுனாலும் வந்துட்டு ஆமா அக்கா. போகுது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இது இன்பமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, துன்பமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எதெல்லாம் நம்மளுக்கு நேச்சுரலா வருதோ, இப்ப இப்ப மழை பெய்யுதுன்னா மழை, காத்தடிக்குதுன்னா காத்து, அந்த மாதிரி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, அதுதான் குழந்தை மாதிரி இல்லையா. ஒரு மனசு அகத்துல வந்து குழந்தை மாதிரியும், புறத்துல வந்து நமக்கு தேவையான அளவுல அந்த இன்டென்சிட்டியை எடுத்துக்கலாம். அது ஒரு எனர்ஜி தான் அது. ஓகே அக்கா, நன்றி அக்கா. ஓகேம்மா, நன்றி. ஜெயராஜ் ஐயா சொல்லுங்க. மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா, சொல்லுங்க. ஓகே மேடம். இப்ப ஆக்சுவலா வந்து இப்ப ப்ராப்ளம் அப்படின்ற தலைப்பு எடுத்துக்கிட்டோம், அது எப்படி கையாள்றது அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம இந்த ஜூம் செஷன் நடந்துகிட்டு இருக்கு. பட் இதுல வந்து ப்ராப்ளம் வந்து அதாவது வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு குடும்பத்தில் இருக்கும், சில பேருக்கு பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் இருக்கும், சில பேருக்கு பிஸ்னஸில் இருக்கும், சில பேருக்கு நட்புல இருக்கும். இந்த மாதிரி பல வடிவங்கள்ல இருக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ப்ராப்ளம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை அப்படின்றது என்டையர் வேர்ல்டு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இண்டிவிஜுவலாக அந்த ப்ராப்ளத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்த ஞான புரிதல் கிடைச்சதுக்கப்புறம் ஓரளவு அதை பேலன்ஸ் பண்றோம். ஆனா ஒரு மனிதனால தாங்க முடியாத எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அதாவது அது வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே வந்திருக்காது. புதுசா ஒரு பிரச்சனை ஒரு பிசினஸ்ல புதுசா, அதாவது இது வரைக்கும் ஃபீல்டுல ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட புதுசா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகி வர்றப்ப அதை வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்டை பேலன்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி, அதாவது தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு அந்த ப்ராப்ளத்துடைய ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மட்டும் இந்த இடத்துல நான் ப்ரெசென்ட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் வந்து அந்த பிசினஸ் வந்து நம்மளால அந்த எக்கனாமியை பேலன்ஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்றப்ப இண்டிவிஜுவலா பண்றப்ப அது மேல மேனேஜ் பண்ணிடுவோம். அதே ஒரு பெரிய நெட்ஒர்க்கா இருக்கும் போது நெட்ஒர்க்கா ஜாயின் பண்ணி பண்ணும்போது அதை ஈஸியாக அதை பேலன்ஸ் பண்ணிடலாம். பட் அந்த இடத்த ஒட்டுமொத்த நெட்ஒர்க்குமே அந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற வர்றப்ப டோட்டல் ஷட் டவுன் ஆயிருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ஷட் டவுன் ஆகிறப்ப அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்டையராக எல்லாரையும் பாதிக்குது. பட் எனக்கு கேப்பபிலிட்டி இருந்தால் கூட அது வந்து ஒட்டுமொத்த நெட்ஒர்க்குமே ப்ராப்ளம் வரும் பொழுது ஷட் டவுனே ஆயிரப்ப ஏறக்குறைய அதை வந்து நம்மளால பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஸோ இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டு ரியலாகவே நடந்திருக்கு. பட் இதை வந்து நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அதனுடைய சாராம்சம் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டோட்டலாக ஷட் டவுன் ஆயிருச்சு, ஒரு பிஸ்னஸே வைண்ட் அப் ஆகிற அளவுக்கு டோட்டல் ஷட் டவுன் ஆயிருச்சு. பட் அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கேரியரில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கிறோம். ஆனால் அந்த பார்ட்டு ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கினுடைய அதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கு. பட் இண்டிவிஜுவலாக அதை நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இண்டிவிஜுவலாக அதை நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கேரியரில் இருக்கோம். பட் அது அவ்வளோ பெரிய வேல்யூ நம்மளால அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்கு. பட் இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வருது, அது வந்து ஞான புரிதல் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல மௌனமாக இருந்துடுறோம், நம்மளுடைய எண்ணங்களை வந்து அந்த நேரத்தில் ஒத்து கவனிக்கிறோம். தட்ஸ் ஆல் எல்லாருக்கும் வரக்கூடிய தாட்ஸ் தான். பட் அந்த தாட்டு மேலே நம்ம வந்து நம்மளுடைய திங்கிங்கை செலுத்தி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுறோம். பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ நம்ம நான் சந்திக்கிற சுச்சுவேஷனே வச்சுக்கோமே, அப்போ இந்த ஒரு டோட்டல் அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கும்போது ஷட் டவுன் ஆகிற சுச்சுவேஷனில் இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்குண்டான கேப்பபிலிட்டி
இல்லை அப்படின்ற விஷயத்தை இண்டிவிஜுவலாகவே அந்த பிரச்சனையை இண்டிவிஜுவல் பிரச்சனைனா அதை அதை ஹேண்டில் பண்ணிடலாம். பட் ஒட்டுமொத்த இதாக இருக்கும்போது அதனுடைய வேல்யூம் கூட இருக்கிறப்ப அதை அந்த பிரச்சனையுடைய வேல்யூம் கூட இருக்கிறப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு தடுமாற்றமாக தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எவ்வளவு தான் மேனேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் கூட அதை மேனேஜ் பண்ண முடியல. அதாவது பிரச்சனை இல்லை, நம்ம இதோட ஒன்னோட ஒன்றா நம்ம இந்த ஞான புரிதலோட ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அப்படியே அடாப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி பார்த்தா கூட, பட் அது இதை எப்படி தேக்க போகிறோம், இது நம்ம சரியா தவறா அப்படின்ற மாதிரி இது லைவாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய இப்போ என்னுடைய கண்டென்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியாட்டி திரி கூட நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஜெயராஜையா, இப்போ நீங்க சொன்ன ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் நான். இப்போ நம்ம நீங்க வந்து அகத்துல அளவு புரியுது, அதெல்லாமே புரியுது, என்னால் வந்து எனக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கேன், அல்லது என்னைய சார்ந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள, அதாவது என்னுடைய குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், அல்லது வந்து உடல்நலம், இந்த மாதிரி விஷயங்களை கூட என்னால் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் என்ன மீதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க் அந்த மாதிரி வரும் பொழுது எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் கூட அதெல்லாம் வந்து ஒரு ஷட் டவுன் ஆகும் பொழுது என்னால் வந்து ஆப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உங்களோட இது இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த புரிதலுக்கும் அதுக்கும் என்ன, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், எப்படி சால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி முடக்கி போடுற அளவுக்கு வருது. அப்படி இப்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு, அதாவது ஒரு ஒரு அணுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் அண்டத்துலேயும் இருக்கும், அண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் அந்த அணுக்குள்ளேயும் இருக்குங்கிற மாதிரி, இப்போது நாம் இருந்தால் தான் இந்த உலகமே நமக்கு இருக்குது இல்லையா? நாம் இல்லைன்னா இந்த உலகம் இருக்கிறது இல்லாதது நமக்கு தெரியாது. அப்போது உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ள தான் அந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை நம்ம வந்து அனுபவிப்போம். அப்போது அந்த இடத்துல நமக்கு எப்படி சால்வ் பண்றதுங்கிறது இந்த புரிதல் கொடுத்துருது. ஓகே, இப்போ அதனாலதான் அந்த அண்டத்திலே பிரச்சனை இருந்து அந்த அந்த நீங்க இருக்கிற ஒரு அண்டம் அந்த சிஸ்டம்ல ஃபுல்லா ஷட் டவுன் ஆனா கூட நீங்க ஷட் டவுன் ஆகல, பாத்தீங்களா? அதுதான், அதுதான் இதனுடைய விளைவு. இப்போ இந்த புரிதல் இல்லை அப்படிங்கும் பொழுது சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இண்டிவிஜுவல் ஷட் டவுன் ஆயிருப்போம். அது அது அதனுடைய தாக்கம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால தாங்க முடியாம ஒன்றும் இல்லாம காலி ஆயிருப்போம். ஸோ அதுதான் இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்ம இந்த அண்டத்துடைய அனுபவமே இந்த 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 அணுக்குள்ள நம்மளுக்குள்ளதான் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அப்ப நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது அது பிரவாகமா கடந்து போறதுக்கு நமக்கு இப்ப தெரியுது. அதாவது நம்ம அதுல ஒன்றும் பண்ண முடியாது, அந்த புரிதல் இருக்கும் பொழுது அது ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குங்கும் போது அதுதான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கான அதை தான் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ கம்மிங் டு புறம்னு வச்சுக்கோங்க, புறத்துல இப்போ இந்த இந்த ஷட் டவுனே மாற்றி அமைச்சு இந்த பிரச்சனையெல்லாம் வேற மாதிரி டேர்ன் அரவுண்ட் பண்ணினாதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது புறம் சார்ந்தது. இப்போ புறம் சார்ந்ததுல நம்ம எப்படி பார்க்கணும்னா அவ்வளோ பெரிய அண்டத்துல நம்ம ஒரு அணு. அப்போ நம்ம என்ன செயல் பண்றோமோ பண்ணலையோ அது வந்து இட் மேட்டர்ஸ், நம்மளுக்கு வந்து அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு துகில் மாதிரி, அவ்வளோ பெரிய விஷயத்துல நம்ம ஒரு துகில் மாதிரி. அப்போ நம்ம செய்ய வேண்டியதை செய்ய முடிஞ்சதை கண்டினியூஸா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறத தவிர அங்க அங்க வேற ஸ்கோப்பே இல்லை. நம்ம நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இந்த நம்ம உலகமே இதுவா இருக்குது இல்லையா? அந்த இடத்துல நம்ம பிரச்சனையை வந்து ஈஸியா சால்வ் பண்ண கத்துக்கிட்டோம். இப்போ வெளியிலன்னு பார்க்கும் பொழுது இப்போ ஜெயராஜ் சார் மாதிரி அங்க பல கோடி பேர் அந்த சிஸ்டம்ல இருக்காங்க. அப்போ உங்களுக்கு நம்மளால முடிகிற அளவு தான் நம்ம அந்த பார்ட் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதுதான் நம்ம பண்றோம். ஸோ இப்போ நாங்க ஸோ இப்போ அவ்வளவுதான் நம்ம ஸ்கோப். இப்போ உங்க ஸ்கோப்ப நீங்க 100% பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா பண்ணிட்ட மாதிரிதான் தெரியுது நீங்க சொல்றத பார்த்தா. உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்தது, உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு இல்ல, ஷட் டவுன் ஆச்சு இல்ல. எஸ்,
நம்ம நம்ம டிரான்ஸ்போர்டேஷனாக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூஸாக இருக்கட்டும், நம்ம சாப்பாடுறதுலேருந்து பயணிக்கிறதுலேருந்து நம்ம வாழ்கிறதுலேருந்து மெடிக்கல் இல்லை எல்லாமே அப்படியே ஷட் டவுன் ஆச்சு இல்லையா? என்னென்னலாம் சிஸ்டம்ஸ் உலகத்தில் இருக்கோ எல்லாமே ஷட் டவுன் ஆச்சு. அவ்வளோ பெரிய ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, நம்ம அதில் சர்வைவ் பண்ணி இப்போ கோவிடுக்கு தாண்டி நம்ம வந்திருக்கோங்கிறதே வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னு தான் அர்த்தம். ஸோ அந்த கண்டிப்பா மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம சுத்தமாக இருந்து நம்ம வந்து மற்ற விஷயத்தில் வந்து அந்த ஹைஜீன் வந்து ஃபாலோ பண்ணி தேவையில்லாத கூட்டங்களில் போகாமல், ஸோ நம்மளால் என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். சப்போஸ் நம்மளுக்கு கோவிட் வந்தாலும் நம்ம வந்து தனிமைப்படுத்திட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன அந்த இடத்துல பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணோம். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய பார்ட் என்ன, நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அண்டமே. அங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸே அப்படியே ஒன்றும் இல்லாம டிசால்வ் ஆகி ஃப்ளோல போகிறதுக்கு ஐயாவனுடைய புரிதல் புரிய புரிய வைக்குது. இப்போ இந்த இதுல வந்து நம்ம ஒரு சின்ன பகுதி, இப்போ அவ்வளவும் சேர்ந்தாதான் வந்து அங்க வந்து இது பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க இன்னும் என்ன பண்ண முடியும்னு கிரியேட்டிவா யோசிங்க. அப்போ என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும், அதோட வந்து கம்ப்ளீட்டா திருப்தியா அவ்வளோதான் பண்ண முடியும், நம்ம பண்ணிட்டோம், அதுக்கு மேல அங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பார்வை அடுத்து என்னங்கிறத நோக்கி போயிடும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்? அதான் அதாவது இப்ப இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப நீங்க இப்ப இந்த அதாவது இந்த கொஸ்டின் வந்து இப்ப நான் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணது இப்ப இந்த செஷன்ல இருக்கக்கூடிய 40 மெம்பர்ஸுக்கும் புரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. பட் எனக்கு அதை நான் ஃபேஸ் பண்றதுனால நீங்க சொல்றது நான் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டேன். பட் இந்த கொஸ்டினே எல்லாரும் புரிஞ்சுக்கல. எல்லாருக்குமே புரியும். நீங்க நீங்க உங்களுக்கு அது தெளிவாயிடுச்சு நான் சரி அதை தான் நான் சொல்றேன், உங்களுக்கு தெளிவாயிடுச்சு அப்படிங்கறது தான் இங்க முக்கியம். அடுத்தவங்களுக்கும் கண்டிப்பா அதுல வந்து புரியும். இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, சின்ன சின்ன சிஸ்டம், நம்ம வந்து இப்ப குடும்பத்துல இருக்கிறது ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ்னு, ஃபேமிலியில நம்ம தொழில்ல இதுல அதுல, இப்போ எல்லாத்துக்குமே காமன் டினாமினேட்டர் அப்படின்னா எது? என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய பங்கு, இப்படின்னு இருக்கும்போது எல்லாத்துலேயுமே யார் காமன் டினாமினேட்டர்? நான். உங்க உலகத்துல நீங்க இல்லையா? அப்போ அந்த காமன் டினாமினேட்டருங்கிற நான் தான் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகிறது, பிரச்சனையை ஃபேஸ் பண்றது. இப்போ இந்த ஜெயராஜுங்கிற ஒரு 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 நபர் தான் குடும்பத்தோட இன்ட்ராக்ட் பண்றாரு, தொழில இன்ட்ராக்ட் பண்றாரு இதுல. ஸோ அவரு மனசுல உள்ள அந்த அகத்துல உள்ள பிரச்சனை வந்துதான் காமன் டினாமினேட்டர். இப்போ அதையே சால்வ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஈஸியா மற்ற விஷயங்களை வந்து உங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. ஃபேஸ் பண்ண முடியறதே வந்து பாதி கிணறு தான் மாதிரி. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஷட் டவுன் ஆகுது, நான் எல்லாம் பண்ணேன்ல சரியா தானே பண்ணேன், ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நடந்து முடிஞ்சதோட நம்ம வந்து முட்டி மோதிட்டே இருப்போம். அதுலதான் முரண்படக்கூடாதுன்னு சொல்றாளோ. ஆமா, முரண்படக்கூடாதுன்னு சொல்றல்ல, கூடாதுங்கிறத விட முரண்பட்டா அங்க ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி கண்ணாடி உடஞ்சு போச்சு. பிரயோஜனம் இல்ல. ஆனா நமக்கு புரியும், ஆனா ஏத்துக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். அப்போ நம்ம இது வந்து இந்த சொல்லுங்க. டிசிஷன்ல எனக்கு வந்து ப்ராப்பர்லி எனக்கு வந்து பட் எனக்குள்ளே அந்த நீங்க இப்ப சொன்ன சஜஷன் வந்து எனக்குள்ளே இருக்கு. பட் அது சரியா தவறான்ற ஒரு கன்ஃபியூஸ் வந்துருச்சு. அதாவது வாட் நெக்ஸ்ட் போறது சரியா தவறா, அதாவது ப்ரெசென்ட்ல இவருக்கு யாருக்குமே ஆன்சர் பண்ண முடியல. அப்ப வாட் நெக்ஸ்ட் போக வேண்டியிருக்கு. அப்ப வாட் நெக்ஸ்ட் போறது சரியா தவறான்னு ஒரு டவுட் வந்துருது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுல எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு ஒண்ணு. பட் வந்து என்னுடைய பார்ட்ட சாட்டிஸ்ஃபைடா பண்ணா போதும் அவ்வளவுதான் பண்ண அப்படின்னு. முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். அது அது பண்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. ஸோ இப்போ நமக்கு டெய்லி ப்ராப்ளம்ஸ் வருது, அல்லது ஆஃபீஸில் வீட்டில் அது மாதிரி. ஸோ இதை வந்து ஞான புரிதல் மூலமாக நம்ம வந்து செயலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஒர்க்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதான் உள்ளே இருக்கிற எண்ணங்களை வந்து விட்டுடுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியாக வர்றது அல்லது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் கூட நான்
ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். பட் ஆனால் இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லாத டைம்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த ரொம்ப ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி அந்த செயல் நோக்கி போகாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் பிரச்சனை வரும்போது திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ணி நான் அதை பண்ணிடுறேன். ஸோ இந்த 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 பிரச்சனை இல்லாத பீரியட்லையும் எப்படி செயல் நோக்கி போறது, எப்படி வெற்றிகரமா இருக்கிறது, அதுதான் எனக்கு கொஞ்சம் இல்லையா. ஓகே ஓகே. ஸோ முதல்ல வந்து பிரச்சனை வரும்போது கூட நம்ம எந்திரிச்சு வேலை செய்ய மாட்டோம். இப்போ வந்து அது வரும்போது எனக்கு ஃபேஸ் பண்ண முடியுது, ஆனால் மற்ற நேரத்தில் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ரிலாக்ஸாக இருக்கிறது தப்பு இல்லை, அதுவும் அதுவும் தேவை. இப்போ நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபிசிக்கலாக ரெஸ்ட் வந்து தூக்கம் தூக்கத்தில் இருக்குது. நம்ம காரண உடலோட கம்ப்ளீட்டா ஒடுங்கி நம்மளுக்கு அந்த நான்கிறதே இல்லாம கம்ப்ளீட்டா அந்த ரெஸ்ட் வந்து தூக்கத்துல இருக்கு, அது பிசிக்கல் ரெஸ்ட். அது மாதிரி இமோஷனலா வந்து நமக்கு என்ன இருந்தாலும் அதை பத்தி நம்ம ஒரு இது இல்லாம இருக்கும்போது அதை அலோவ் பண்ணும்போது இமோஷனல் ரெஸ்ட் கிடைக்குது. அண்ட் நம்ம அறிவு வந்து இந்த மாதிரி ஒரு இமோஷன் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு நோண்டிட்டே இருக்கிறத கைவிடும் பொழுது, சும்மா இருக்கும் பொழுது மென்டல் ரெஸ்ட் கிடைக்குது. நம்ம கண்டினியூஸாக ஃபோனை பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அல்லது வந்து எதையாவது ஒன்று கண்டினியூஸாக வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே கொண்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அல்லது வந்து ஏதோ ஒன்றை கண்டினியூஸாக கேட்டுட்டு அவன் சொல்கிறத இவன் சொல்கிறத எதையோ உள்வாங்கி நம்ம சென்சரி ஓவர்லோட் ஆகாமல் சென்சரி ரெஸ்ட் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்டிங் அல்லது பத்தியோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓவராக போச்சுன்னா நம்ம அதுவும் பண்ணணும், பட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைய லெவலில் வந்து நம்மளுக்கு அந்த ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ அதுவும் ஒரு எசென்ஷியல் பார்ட். அப்பையும் நான் செயலே இருப்பேன் செயலே இருப்பேன் செயலே இருப்பேன் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை முதல்ல. ஓகே, அது வந்து எஃபிஷியன்சி கிடையாது. நம்ம நம்ம வந்து கத்தியை ஷார்ப் பண்ணுறதுலே 70% இருந்ததுனாலே 30%லேயே நம்ம அதை கட் பண்ணிட முடியும். மழுங்களான கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நாள் பூரா அதை வந்து இது பண்ணுறதை விட. ஸோ ரெஸ்ட்டுங்கிறது ஆக்சுவலாக வந்து இன்னொரு சைட் ஆஃப் ரெஸ்ட்டுங்கிறது வந்து என்னன்னா நம்மளை ரீசார்ஜ் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட்டாக அதையும் அலோவ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். நம்ம அப்பையும் செயல் செயல் செயல்னு விரட்டிகிட்டே இருக்க தேவையில்லை. ஓகே, இப்போ சப்போஸ் அது ஓவர் இன்டெலிஜென்ஸாக இல்லாமல் நம்ம வந்து பிளான்டாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வியினுடைய நோக்கம்னு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ரெஸ்ட்டுங்கிறது தேவைங்கிறதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இப்போ சப்போஸ் ஏதாவது ப்ரீ பிளான் பண்ணுனா இன்னும் பெட்டராக இருக்கும், நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு நேச்சுரலாக சி உங்களுடைய பார்வை அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகுது பார்த்தீங்களா. அதுவே ஒரு ரிக்குயர்மெண்ட் உங்களுக்கு உள்ள போடுது இல்லை, அதே ஒரு கேள்வியை உங்களுக்கு எழுப்புதில்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்டிருந்தாலும் கேட்டிருக்காட்டி இன்னும் கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ பிளானிங் ஜோனுக்கும் போயிடுவீங்க. நம்மளுக்கே நமக்கு இந்த புரிதல் வரும் பொழுது நம்ம விஷயங்களை வந்து ஒரு யதார்த்தத்தோடு பார்க்கும் பொழுது என்ன தேவையோ அது நமக்கு நாமே ஒரு ஒளியாகி நமக்கு அதை புரிஞ்சிக்கிட்டு அதை ரீக்ரூப் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது. ஸோ இப்போ அது வரும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வைங்க, அது வந்துருச்சு அப்படிங்கிறத நான் இப்போ வேலிடேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் வாட் யுவர் ஷிஃப்டிங் ஃப்ரம். இப்போ உங்க நம்மளோட அட்டென்ஷன் வந்து முதல்ல அந்த ப்ராப்ளம்லே இருந்தது, அப்புறம் அங்கே ஃப்ரீ ஆனோன்னா அடுத்து ஓகே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற இருந்தது. இப்போ அடுத்து நேச்சுரலாக ஓகே அது ஹேண்டில் பண்ண நடுவில் கொஞ்சம் இது இருக்கும்போது நான் அப்படியே இருக்கேனே அப்படின்ட்டுருக்கு. இப்போ நம்ம கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டோம், ரெஸ்டாக ரிலாக்ஸாக இருக்கிறது கரெக்டு தான், அப்போ ரெஸ்ட் எடுங்க. அடுத்து அந்த அட்டென்ஷன் நேச்சுரலா மூவ் ஆகுது இல்ல ப்ரீ பிளான் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு மட்டும் நீங்க பண்ணும் பொழுது இன்னும் எஃபிஷியன்ட்டா வர்க் பண்ணுவீங்க. Thank you. ஓகே, பாலமுருகன் சார் சொல்லுங்க. கேக்கலாம், நீங்க வந்து அன்மியூட் பண்ணிக்கணும். சாரி, என் பேர் பாலமுருகன், நம்ம திருநெல்வேலி பவனம். இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன். நிறைய ஆன்மீக தேடல் இருந்தாலும் எனக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஞான புரிதல் ஞான விடுதலை புத்தகம் வந்து கிடைச்சது.
ஸோ அதோட ஜேர்னியோட தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க இப்போ உங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்றது எல்லாமே வந்து நான் கன்ஃபர்மேஷன் பிரேக் ஆயிடுச்சுல அவங்க பேசுறது. ஹலோ. சொல்லுங்க, கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல பிரேக் ஆனீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த இந்த பிரச்சனைங்கிற அந்த டாபிக் வந்து நீங்கள் ஆல்ரெடி பிஃபோர் எடுத்துகிட்டு இருந்தது நான் யூடியூப்லாம் பார்த்தேன், அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்தது. இப்போ இந்த காலில் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் எதுவுமே கிடையாது, பட் ஆனால் வந்து அவருக்கு தொடர்ச்சியாக உள்ள சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மணி சேலஞ்சு. இந்த மணி சேலஞ்சு மூலியமாக வந்து அவருடைய ஃபேமிலியிலையுமே வந்து ஒரு நிம்மதி இல்லாத சூழல்லாம் இருந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுடைய லிங்க் கிடைச்சது வந்து நான் கிஃப்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். உங்க கேள்வி என்ன பாலமுருகன்? கேள்வி வந்து என்னன்னா இந்த மணி ஓரியன்ட் ஓகே. அப்படிங்கிறத வந்து நானுமே கொஞ்சம் கூடுதலா வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த கால். ஓகே, வெல்கம் டு தி செஷன். சோ ஓ, நம்ம மணி அப்படிங்கறது வந்து ஒரு எனர்ஜி. இப்ப நம்ம எப்படி வந்து கோபங்கிறது வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுட்டு நான் கோவப்படவே கூடாது, கோவமே இல்லாமல் இருக்கணும், கோவமே இல்லாமல் இருக்கணும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தது வேஸ்ட் இல்லையா? அதே மாதிரி எந்த இமோஷன்ஸுமே நியூட்ரல் தான், ஆனால் வந்து அது அது ஒரு எனர்ஜி, நியூட்ரலான எனர்ஜி, நம்ம வேணுங்கிற மாதிரி அதை வந்து பயன்படுத்திக்கலாங்கிறது இப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா? அதே மாதிரி மணிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூட்ரலான எனர்ஜி. இப்போ நமக்கு வந்து ஏற்பட்ட முன் முடிவுகள் இருக்கு இல்லையா, அதாவது நிறைய பணம் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஆளுமையா இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்பயுமே வந்து கண்டிப்பா பொருளாதாரமோ பவரோ அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்போ மோஸ்ட்லி நம்ம அனுபவம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்றதை விட அராஜகமா பண்ற விஷயங்களை தான் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நம்ம அனுபவிச்சிருப்போம், அல்லது நம்மளுக்கு அந்த ரெக்கார்டு அந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ நம்ம நம்ம வந்து என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, ஆனா வந்து அந்த அந்த பணமோ அல்லது அந்த பதவியோ எது இருந்தாலுமே அதை சரியான முறையில ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, இருந்திருக்காங்க, இருக்காங்க, இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து ஆனா அந்த மெஜாரிட்டி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, அந்த மாதிரி அந்த பவர்லேயோ அல்லது வந்து மணியில மணி பணம் நிறைய வச்சிருக்கிறவங்களே வந்து ஒரு வந்து ஒரு தீய சக்திங்கிற அளவுக்கு நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. அப்போ நம்ம எல்லாருக்குமே இயல்பா, ஐயா இப்போ ஒரு ரீசெண்ட் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பாங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ், அதாவது ஏன்னே தெரியல எனக்கு யாருக்காவது வந்து உதவி பண்ணணுங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது, இது ஏன் வருது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்போ நம்ம எல்லாருக்குமே இயல்புலே வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியா எல்லாருக்கூடியும் சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்மளோட இயல்பே. யாராவது வந்து கெட்டு போகணும்னு நினைக்கிறது தான் வந்து எக்ஸெப்ஷன். அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் செயல்படுவாங்க. ஸோ நமக்கு இயல்பே வந்து ஏன்னா நம்ம தான் உலகம், உலகம் தான் நம்மளுக்குள்ளே இருக்குங்கும் பொழுது நமக்கு இயல்பாகவே வந்து நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பு, நம்மளுடைய மனித இயல்பு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த நம்ம வந்து என்ன நினைச்சிடறோம், அன்கான்ஷியஸா சப்கான்ஷியஸா என்ன போகுதுன்னா, இந்த முன்முடிவு இருக்கு இல்லையா, நம்ம பணம் இருந்தாலே ஓவரா பணம் வந்துருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தீய சக்தியா மாறிடுவோமோ, நம்ம கேவலமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோமோ, நம்ம அப்படி ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ அப்படின்னு அந்த ஒரு சக்சஸை பார்த்து பயம், அந்த ஒரு அந்த மானிட்டரி அந்த பவரை பார்த்து ஒரு பயம் வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு முடிவு எடுத்துடுறோம் இல்லையா. நம்ம அது அது நம்மளுக்கே தெரியாம அந்த இது வரும்பொழுது நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, அப்ப பணம் இல்லாம இருக்கிறது தான் நல்லது, பதவி இல்லாம இருக்கிறது தான் நல்லது, அப்படி இருந்தாதான் நாம நம்மளா இருக்க முடியும் அப்படின்னு இது எல்லாமே நமக்கு அன்கான்சியஸா ப்ரோக்ராம் ஆயிடுது. அப்போ அதுக்கு தகுந்த செயல் எல்லாம் செஞ்சு நம்ம ஓரளவு சேஃபாகவே நமக்கு ஓரளவு ஒரு வசதியாக இருக்கிறது கூட முயற்சி பண்ணுவோம், பட் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம அதை வந்து இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு பணம் வந்தால் கூட உடனே செலவாயிடும் அல்லது செலவு பண்ணிவிடும்,
ஏன்னா நம்ம அது அப்படியே அந்த இடத்துலயே இருந்துக்கணும், அதுதான் நம்மளுக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கேரக்டர் மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு ஆள் மனதுல இருக்கும், அது இருக்கலாம். ஸோ அதனால கூட நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆப்வியஸாக இல்லை நாங்கள்லாம் அந்த மாதிரி பயப்படல, நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட்டு ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இன்னொரு பக்கம் அதுக்காக வேண்டி அதை அதை வேண்டான்னு பயப்படுறோங்கிறதும் ஒரு ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அதனால முதல்ல புரிஞ்சுக்கணும் மணின்னா என்ன, அது ஒரு நியூட்ரல் ஒரு எனர்ஜி, அது ஒரு டூல், நாம் சரியான விஷயத்துக்கு சரியான இடத்துல பயன்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ செலிபிரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும், ஆனால் தனிமையா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உறவுகளோ சொந்தங்களோ அல்லது அந்த மாதிரி இது அந்த மாதிரி இருக்காது, ஒரு தனிமையா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ட்ரக் அபியூஸ் அது இது. ஸோ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சரியான, இப்போ நம்ம மனசை எப்படி வேலை செய்யும்னா, நம்ம எதையாவது ஒன்றை பார்க்கணும், ரெஃபரன்ஸ் அம்மா அப்பாவை பார்த்து தான் நம்ம வளர்றோம், சொசைட்டில பார்த்து தான் வளர்றோம். அப்ப நமக்கான ரெஃபரன்ஸ் மணி ரிலேட்டடா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம பார்த்ததெல்லாம் இப்படிதான் பார்த்துருப்போம். அல்லது நம்ம அம்மா அம்மா அப்பாலாம் எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் நம்ம வந்து முன்னேற முடியும். அதாவது வேலை செஞ்ச உழைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, உழைச்சாதான் முன்னேற முடியும். ஆனா நம்ம புத்தியும் பயன்படுத்தி, அதாவது ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இருந்திருக்குமா இருந்திருக்காதான்லாம் தெரியாது. அப்போ அவங்க அப்பா வந்து இப்படியே கடுமையா உழைச்சார், நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய, நம்மளால இது வந்து நமக்கு இது நம்மளுக்கு வந்து செலவு பண்ண முடியாது, இது நம்மளால செய்ய முடியாது, அது மாதிரி நம்மளுக்கு நிறைய முன்மொழிவுகள் பணத்தை பத்தி எக்கச்சக்க ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோங்கிறதுக்கான காரணம். ஓகே, இப்போ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து புதுசா புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே அது வந்து ஒரு, அதாவது ஃபேக்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருக்கு. ஃபேக்ட்னா உண்மையிலும் உண்மை, ஒப்பீனியன்னா ஒரு கருத்து. எதெல்லாம் ஒரு ஃபேக்ட் இல்லையோ, அதாவது பணமே வந்து கெட்டது தான் அல்லது பணம் தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எதையும் ஒரு ஃபேக்ட் மாதிரி பிடிக்காம அது ஒரு ஒப்பீனியன் தான், எனக்கு இது கரெக்டா இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இனிமே எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ அது நியூட்ரல் எனர்ஜின்னு தெரியுது. சரி, இப்போ இதை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, உலகத்திலே இப்போ ப்ராப்ளம சால்வ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தரோட ப்ராப்ளம சால்வ் பண்றீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹாப்பியா அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து ஃபுல்லா தமிழ்நாட்டில் ஷட் டவுன் ஆகுது, ஒரு 2016லயோ ஏதோ வந்து ஃபுல் ஷட் டவுன் ப்ராப்ளம்ஸ் வந்தது, எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டா எப்ப பாரு ஷட் டவுன் ஷட் டவுன் அந்த மாதிரி வரும் பொழுது, ஜென்ரேட்டர்ஸ் அப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி தான் வந்து அதெல்லாம் வந்து அவைலபிளா இருக்கும், ஒரு பெரிய பெரிய இடத்துல தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லார் வீட்லயுமே ஒரு கன்வெர்டர் ஒரு ஒரு ஜென்ரேட்டர் வந்துருச்சு இல்லையா. அப்போ நம்மளுடைய எவ்வளோ பெரிய ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்றோமோ அதுக்கு தகுந்த எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கு தகுந்த மானிட்டரி வேல்யூ கிடைக்கும். அப்போ இப்போ ப்ராப்ளம்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்பீடா போகணும் அப்படிங்கும்போது ஓகே ஃப்ளைட் எடுக்கிறோம், இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி போகலாம் அப்படின்னா ட்ரெயின் எடுக்கிறோம். ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன, நம்மளுடைய தேவை என்ன, அதை ஒரு தேவைங்கிறத ஒரு ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணும் பொழுது அதுக்கான எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்டா எவ்வளோ சிம்பிளா அதை சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த எக்ஸ்சேஞ்ச். ஸோ மணி ஜென்ரேட் பண்ணணும், நம்ம வெல்த் ஜென்ரேட் பண்ணணும், நம்ம நல்லா அபண்டன்டா, அதாவது ஒரு ப்ராஸ்பரஸா பொருளாதார நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உழைப்புங்கிறது வந்து என்ன விஷயத்த நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது புரியணும் நமக்கு.
நம்ம அந்த சொசைட்டில என்ன பங்கு வகிக்கிறோம், யாருக்கு என்ன பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலாவா அவர் கேட்டார் இல்லையா, இப்போ 10 பேர் அதே விஷயத்த சால்வ் பண்றாங்க அப்படின்னா பாலா கிட்ட ஏன் போகணும், அவர் எப்படி டிஃப்ரெண்டா அதை சால்வ் பண்றாரு, அவர் கொஞ்சம் எளிமையா சால்வ் பண்றாரு அல்லது வந்து புரியுற மாதிரி சால்வ் பண்றாரு, இல்ல நம்மளுக்கு வந்து சப்போஸ் அதை சால்வ் பண்ணிட்டு அந்த அந்த டிராவல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் வருது, நம்மளை சப்போர்ட் பண்றாங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் வேல்யூ நம்ம வந்து அதுல வந்து ஒரு அவங்களோட பெயின் பாயிண்ட், நம்ம நம்ம என்ன பிரச்சனையில இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ நம்ம இதை சைக்கலாஜிக்கலா மட்டும் பார்க்க தேவையில்லை, நம்ம பண்ற எல்லாருமே, எவ்ரிபடி இன் திஸ் பிளானட், நம்ம எல்லாருமே சேல்ஸ்மேன் தான். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்காக பண்றோம், மற்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த நமக்காக பண்றாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வசதியா ஒண்ணு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம பணம் கொடுத்து அதை வாங்குறோம் இல்லையா. அதே மாதிரி எங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நமக்கு என்ன திறமை இருக்கு அல்லது எது நேச்சுரலா வருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, அங்க நம்ம நமக்கு தேவையான இடத்துல நமக்கு வர்றத அங்க கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். நம்ம யாரையும் ஏமாத்தல, அவங்களா விரும்பிதான் அதை வாங்குறாங்க. அப்ப வந்து ஒரு ஒரு டிக்னிட்டியோட வி ஸ்டார்ட் பில்டிங். இப்ப நம்ம மணி பத்தின ஒரு தப்பான ஒரு கருத்தும் கிடையாது. இப்ப நம்ம சோ அந்த மாதிரி நம்ம அதை ரீஅலைன் பண்ணிட்டு நம்ம அந்த இதுல டிராவல் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்வா அந்த வாழ்வு தரத்தையும் மாத்தி மாத்துறது, இந்த சென்ஸ் நம்ம லெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். அதான் ஒரு ஒரு எந்த புக்கும் தெரில, அது ஒரு அதாவது நம்ம ஏழையா பிறக்கிறது நம்ம கையில இல்லை, நம்ம தப்பு கிடையாது, ஆனா அந்த மாதிரி இறக்குறது வந்து கண்டிப்பா நம்மளோட சாய்ஸஸ் தான். ஸோ அது தேவையில்லை அப்படிங்கும் போது நம்ம எல்லாத்து புறம் சார்ந்து வந்து ஒரே ஒரு விஷயம்தான் ஐயா சொல்றதும் சரி உலக உண்மையும் என்னன்னா மொராலிட்டி, நம்ம சரியானதை பண்றோமா நியாயமா பண்றோமா அவ்வளவுதான். நம்ம திருடல ஏமாத்தல வேற எதுவும் பண்ணாம நம்ம என்ன பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி நம்ம இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப 42 பேர் 48 பேர் இருக்கோம்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க இவங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படி கிடையாது. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறாங்க, ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்றாங்க, அதுதான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றது. அந்த மாதிரி யார் யார் என்னென்ன நம்மளுடைய பர்பஸ், நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம், எப்படி அதை பெட்டரா கான்ட்ரிபியூட் பண்ணலாங்கிறதுல மட்டும் நம்ம அட்டென்ஷன் இருந்தது அப்படின்னா மணி இஸ் அ பை ப்ராடக்ட், அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வருது, அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அப்படியே அது அப்படி ஒரு பிளாக்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய முன்முடிவுகளும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதை கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம் ரிலாக்ஸ்டா. அது அது சம்பந்தமா வந்து நம்ம அதுவும் பர்டிகுலரா ஏசியா இந்தியா ரிலேட்டடா நம்மளுக்கு நிறையாவே வந்து நம்ம எப்படி சொல்றது ஸ்பிரிச்சுவல் சைடை வந்து நம்ம ரொம்ப வந்து மதிக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம பகவத்தையா பகவத் பாதையில மட்டும்தான் புறத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், புறத்துல வந்து நம்ம பந்தப்படலாம், நமக்கு தேவைகள் வந்து வச்சுக்கலாம், அதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் இல்லை, அதுதான் யதார்த்தம். நம்ம நம்ம ஃபேமிலிக்கு பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப பகவத் பகவத்கீதையில கூட அர்ஜுன சொல்ற, நீ ஊருக்கெல்லாம் ஏதோ பண்றதை விட உன்னுடைய பொறுப்பு என்னங்கிற இடத்துல நீ முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் உன்னுடைய தர்மம் உன்னுடைய கடமை அப்படிம்பாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லா நம்ம வந்து வெளியில செயல்படுறதுக்கு கேப்பபிளா செயல்படுறதுக்கு இந்த புரிதல் வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு அந்த ஆற்றலை வந்து கொடுக்குது. காந்திநாத் ஐயா சொல்லுங்க. கேக்கலங்க ஐயா நீங்க பேசுறது. சவுண்ட் கேக்கல? ஆ இப்ப கேக்கு. ஆ சொல்லுங்க பேசுங்க.
இல்ல திருப்பி மியூட் ஆயிட்டீங்க. இல்ல நீங்க அத பிரஸ் பண்ணிட்டு திருப்பி அது ஏதோ சென்சிட்டிவா இருக்கு அந்த பட்டன். இல்லங்க சார், நீங்க யூ காட் அன்மியூட். அந்த ஸ்பீக்கர் மாதிரி மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணணும். ஹலோ. ஆ இப்போ கேக்குது. ஆ இப்போ கேக்குதா மேடம்? இப்போ நான் சொல்றது என்னன்னா, 2020லயே ஐயா உன்னுடைய ஞான புரிதல் முகாம்ல கலந்துக்கணும் மேடம். கேக்குதா மேடம்? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. அந்த இதுல இருந்து நான் ப்ராசஸ் பண்ணது என்னன்னா, அது பிரச்சனையாகட்டும் மகிழ்ச்சி ஆகட்டும் கவலையாகட்டும், எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம நேர்மறை எண்ணத்தோட இருக்க, நேர்மறை எண்ணத்தோடயே நம்ம வாழ்ந்தோம்னா, நிகழ்காலத்திலேயே வாழ்ந்தோம்னா, அந்த எதாகட்டும் அது வந்து ஏற்புத்தன்மை இருக்கும்போது நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம இப்படிதான் வரையறுக்கப்பட்டு அந்த பிரச்சனையை நம்ம நம்ம பக்கம் தான் ஆகணும் அப்படின்னு நியாயப்படுத்தி பார்க்கும்போது அங்க வந்து முரண்பாடு ஏற்படுது. கேக்குதுங்களா மேடம்? ஆமாங்கய்யா, நீங்க சொல்றது சரி. ஆமா, அந்த முரண்பாடுல இருந்து நம்ம வந்து எது வந்தாலும் வரட்டும், சரணாகதி. நம்ம எதிர்பார்க்கறதுனாலதான் நீங்க சொன்னீங்க, அந்த பணம் வந்தா அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், அதுலயே நம்ம அந்த குறிக்கோளோட இருக்கும்போது தோல்வி ஏற்படும் போது நமக்கு ஏத்துக்க முடியற தன்மை கிடைக்கிறது இல்ல. பிரபஞ்சத்துக்கிட்டே எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அது நடக்குது. அந்த செயல், அந்த செயலை ஏத்துக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகி வெளியே வந்துடலாம். சரிங்க, இப்ப கரெக்டா மேடம்? கரெக்டு தான். அதுல என்னுடைய கருத்தையும் சொல்றேன், நீங்க சொல்றது தான். அதாவது இப்ப நம்ம நிறைய வந்து என்ன சொல்றாங்கன்னா, புறத்துல வந்து செயல் பத்தி பாக்குறோம். இப்போ அகத்துல வந்து நம்ம வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏதோ நம்ம இதுதான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது, சும்மா இருக்கும்போது அது சால்வ் ஆகுது. வெளியில வந்து நம்ம ஒரு கோல் ஓரியன்டா போறோம், கோல் வச்சுக்கோ, கோல் ஓரியன்டா போறோம். இப்போ கோல் ஓரியன்டா போகாம போறதுக்கு ரெண்டு காரணம் உண்டு. ஒண்ணு, நமக்கு ஏற்கனவே ஸ்டோரஸ்ல இருக்கிற விஷயத்துல வந்து நமக்கு ஒரு சந்தேகம், நம்மளால எல்லாம் முடியுமா, நம்ம அது பண்ண முடியுமான்னு ஒரு செல்ஃப் டவுட் வரும்போது நம்ம பண்ண மாட்டோம். ஆமாங்க மேடம். இல்ல, அதே சரக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் அப்படியெல்லாம் ஆயிட்டா நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேணும் அப்படின்ற சில பேருக்கு தோல்வியும் பயமா இருக்கும். எல்லாமே போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தோல்வியும் பயமா இருக்கும். சில பேருக்கு சக்சஸும் வெற்றியுமே பயமா இருக்கும். அப்போ அதுவுமே நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது தான், நம்மளுடைய பழைய சரக்குல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றது தான். உண்மையிலேயே அங்க வெற்றி ஆக முடியும், வெற்றியா முடிய போதா தோல்வியா முடிய போதான்னா சத்தியமா யாருக்கும் தெரியாது. தெரியாது, நம்ம அங்க போய் நிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அதை நோக்கிதான் போகணும். அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, பலனை கைவிட்டுரு பலனை கைவிட்டுரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் பரவாயில்ல ஏத்துக்கணும், எது வந்தாலும் ஏத்துக்கணுங்கிறத விட இன்னும் ஒரு சட்டிலா அதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எது வந்தாலும் அதுதான் வருது, அது கான்சிக்வன்ஸ் அதுதான். ஆமாங்க மேடம், அதே என்ன நம்ம தோத்துட்டோம், ஆமா அந்த இடத்துல சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, இப்ப இந்த ரைட் சைடு போகணும்னு முடிவெடுத்தாச்சு, இந்த இந்த இதை மேற்கொண்டு அங்க போய் தோல்வியில முடியுதுன்னா, பலனை எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத அப்படிங்கறது வந்து உன்னுடைய இன்னொரு உள்ள அர்த்தம் என்னன்னா, நம்ம அது அது அதனால அப்படியே மூவாவே ஆகாம அங்கேயே நின்றுட்டு இருக்கிறதோட போயிடுறோம். போன பிறகு ஏதோ ஒண்ணு நடக்கும், நடந்த பிறகு அதுதான் அதனுடைய பலன், அதனோட கான்சிக்வன்ஸுங்கும் போது அதை ஏத்துக்க ரெடியா இருக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா அந்த பலனை விட நம்ம எதுக்காக அது பண்றோங்கிறது முக்கியமாயிடுது. ஆமாங்க மேடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 50 பேர் இருக்கீங்க, நம்ம எல்லாரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு சொல்ல தெரியுமா தெரியாதா அப்படின்னு நான் வந்து சொதப்பிட்டே இருக்கிறத விட, உண்மையிலே சொதப்பினாலும் ஆமா ஆனா எனக்கு சொல்லணுங்கிறது வந்து முக்கியமா இருக்கு. அப்ப சொல்லமா நான் சொதப்பிட்டு அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணணும், எப்படி புரிய வைக்கணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான். சோ
நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கங்கிறது வந்து என்னன்னா, முக்கியமான செயலை எடுத்துக்கிட்டு செயல்ல ஆ நமக்கு உண்மையிலே நம்ம அதுவே திருப்தி ஆயிடும், அதுவே சாப்பாடு ஆமா சாப்பிட்ட திருப்தி வந்துடும். நமக்கு வந்து அது எப்படி இருக்குது இல்லைங்கிறத பொறுத்து. இப்ப சப்போஸ் அது தோல்வி ஆயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவோம், அடுத்து வாட் ஆமா நெக்ஸ்ட் அப்படின்னு போயிடுவோம். ஸோ ஆமா அததான் வந்து வேலைன்னு சொல்ல மாட்டாங்க, மிஷன். அதாவது இது வந்து என்னை விட பெருசு, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதுல என்ன இருந்தாலுமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பாரத்தை டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னாலும் ஓகே, இல்ல பலனை எதிர்பார்க்காம நான் பண்றேன்னு சொன்னாலும் ஓகே, இல்ல என்ன பலன் வந்தாலும் ஓகே. ஆமா ஆமா ஏன்னா ஏதோ ஒரு பலன் இருக்க போகுது கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ஒண்ணு அது நெகட்டிவ் நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவ், இல்லைன்னா தோல்வி, இல்லைன்னா வெற்றி, இல்லைன்னா மகிழ்ச்சி, இல்லைன்னா கவலை. இது எது வந்தாலும் நம்ம எதிர்பார்க்கும் போதுதான் அது என்ன ஆகுதுன்னா மனம் வந்து ஊண்டிங் ஆயிடுது, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு. ஆனா நான் இந்த 2020ல இருந்து நான் இந்த இந்த 4 வருஷமா நான் மியூட் ஆயிட்டீங்க. இந்த 4 வருஷமா ரொம்ப அந்த 2020ல தான் சேலத்துல கலந்துங்கண்ணா மேடம், சரவணா ஐயா எல்லாருமே 3 நாள் இருந்த அந்த முகாம் வந்து எனக்கு வாழ்க்கையில ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. இந்த மனசை போட்டு அந்த போராடி அதுல அதுல போய் சிக்கி மாட்டிக்கின்னு ரொம்ப தவிப்பேன். அந்த புரிதலினுடைய தன்மை வந்து 4 வருஷமா நான் வந்து அதை வைராக்கியத்தோட அதை ஒவ்வொரு இதை ஃபாலோ பண்றதுனால நிகழ்காலத்துல மாத்திரம் வாழ்றேன், வர்றது என்னவோ ஏத்துக்கிறேன். நான் எதிர்பார்த்தனா அது தோல்வியில முடியும் அப்படின்றதுனால நான் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஆசை வைக்கும் போதுதான் அங்க மன போராட்டமே வருது. அதனால ஆசை ஆசைன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இந்த புரிதல், இந்த ஞான புரிதல் மூலியமா நான் கிடைச்சது என்னன்னா எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அது குடும்ப சூழ்நிலையாகட்டும், பாசமாகட்டும், நேசமாகட்டும், பணமாகட்டும். இதுல ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, எதிர்பார்ப்பு வச்சா இந்த மாதிரி ஏமாற்றம் ஆயிடுதுன்னு சொல்லி எதிர்பார்ப்பு வைக்காம இருக்கணுங்கிறதுமே ஒரு 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 உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வேலை, அது தேவையில்லை. ஏன்னா எதிர்பார்ப்பு வைக்காம எல்லாம் நம்ம வாழவே முடியாது. எதிர்பார்ப்பு வச்சு அந்த இடத்துல அது வந்து ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் ஓகே, நம்மளுக்கு டிராவல் பண்ண தெரியும். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு டிராவல் பண்ண தெரியும். அப்படிங்கும் பொழுது அதுதான் நம்மளோட ஒரு இயற்கையான ஒரு இது. சரி மேடம், அப்புறமா அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டா இதுவாகுங்கிறது கூட நீங்க விட்டுருங்க, உங்களை நீங்க பாதுகாக்க. விடுதலையா இருக்கணும், விடுதலையா இருக்கணும், நிர்மூலமா இருக்கணும், மனம் வந்து நிர்மூலமா இருக்கணும் அப்படின்னும் போது நல்லா இருக்கு. அதே மாதிரி ஏதோ தெரியல, இந்த இறைவன் வந்து மனித படைப்புக்கு வந்து அந்த அந்த ராத்திரியில் அந்த 7 மணி நேரம் அந்த தூக்கத்தை கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த ஒரு நாள் நைட் படுக்கிறா, அந்த ஒரு இயற்கையான தன்மை இருக்கிறதுனால தான் மனிதன் வந்து உயிர் வாழ்றான். அந்த 7 மணி நேரமும் அந்த மனப்போராட்டமே இருந்தான்னா கண்டிப்பாக சொல்றேன் எது ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அங்கே மைண்டு ஜீரோ ஆகிடுறோம் இல்லைங்களா, தூக்க நிலையில இருக்கும்போது. நீங்க என்ன சொல்றீங்க, அது காரண தேகம்ன்றீங்களா மேடம், காரண உடல். காரண உடல், அந்த காரண உடல்ல மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்கிறோம். அப்பவும் அந்த 12 மணி நேரம் அந்த நம்ம காலையில இருந்து போராடின அந்த வாழ்க்கைய வந்து கனவா மாத்திட்டோம்னா அதுவும் போயிடுது. எக்ஸாக்டா. சோ நம்ம டே டைம்ல நம்ம வாழும் பொழுது அது பிரவாகத்துல இருக்கு, இது வந்து பாடிக்கும் ரெஸ்டா இருக்கு. அதாவது டே டைம்ல உடல்ல செயல்படுத்துறோம், மனச பிரவாகமா ரெஸ்ட்ல இருக்கும். எக்ஸாக்ட்லி. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூல தேகத்துல இருக்கிறோம், நைட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி காரண தேகத்துல இருக்கோம். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுருவோம். நம்ம வந்து என்னன்னா பிரச்சனை வேலை செய்யும் பொழுது நம்ம அது மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டுமே ரெஸ்ட் எடுக்குது, வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் நம்ம சோ பார்த்தோம்னா நம்ம ஹோல் டே கூட கிடையாது, ஒரு ஒரு மொமெண்டும் அந்த இதுலதான் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தான் உண்மையா இருக்கு. சோ ஐயா இது வந்து ஒரு அதான் ஐயா சொல்லுவோம், வானம் வந்து பிரம்மாண்டமா இல்ல ரொம்ப எளிமையா அப்படிங்கிற மாதிரி ஐயாவுனோட புரிதல் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு அமேசிங் ஒரு கிஃப்ட். சோ அது நமக்கு அந்த புரிய புரிய அதனுடைய இது அந்த வாழ்க்கை வந்து நமக்கு நேரடியான ஒரு புரிதல் ஓபன் அப் ஆக ஆக இன்னுமே வந்து அது சிறப்பா இருக்கு. ஆமாங்க மேடம்.
என்னன்னா என்னுடைய குறை வந்து பொதுவா சொல்றேன் மேடம், யாருமே அத வந்து பாடுபடுறதில்ல. ஞான புரிதல்னா என்ன, நமக்கு அந்த பயன் அடைஞ்சிருச்சா உடனே அந்த ஞான புரிதல விட்டுட்டு திரும்பி அந்த இல்லற வாழ்க்கையிலயோ ஒரு பாசத்துல போய் மாட்டிக்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் அதை வந்து சார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டே இருந்தாதான் இந்த ஞான புரிதல் கூட ரொம்ப அருமையா வாழ்க்கையில நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியும் மேடம். அதை ஃபாலோ பண்ணலன்னா I have to interrupt you. இல்ல இல்ல, சோ இந்த இடத்துல தயவு செய்து உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்மள நாம ஃப்ரீ ஆகிக்கிறதே எதுக்காகனா, போய் கூட்டத்துல ஈடுபடுங்க, போய் தொழில ஈடுபடுங்க, போய் வேலை செய்யுங்கிறதுக்காக தான். ஏன்னா அங்க வாங்கினாலும் நமக்கு அதை அதை சரிபடுத்திக்கிறதுக்கு நமக்கு வந்து இப்ப கெப்பாசிட்டி வந்துருச்சு. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அப்படி சேஃபா வச்சுட்டு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ரீசார்ஜ் கிடையாது, கிடையவே கிடையாது. தூக்கம், தூக்கம்ங்கிறது மட்டும்தான் உடம்புக்கான ரீசார்ஜ். அதை நம்ம பண்ணியாகணும். ஆமா ஆமா, ஓகே. மனசுக்காக, அகத்துக்காக நாம நம்மளுடைய தன்மைய இருத்தி வைக்கிறது. நம்ம அட்டர்லி எதுவுமே பண்ணாம அபாண்டன் பண்றதுதான் அங்க ஒரே, அதுதான் உண்மையான புரிதல். ஓகே ஓகே, நன்றி மேடம், நல்ல விளக்கம் கொடுத்தீங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. கண்ணன், கண்ணன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, கண்ணன் அவங்க வரலன்னா புவனேஸ்வரி அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. புவனேஸ்வரி, கண்ணன் ரெண்டு பேரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அவங்க இப்போ இன்ட்ராக்ட் பண்ணலன்னா நம்ம வேற யார் இருக்காங்க? லெட் மீ சீ. சாட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க வந்து, முன்முடிவு தவறா ஈஸ்வரன், அவங்க கேட்டிருக்காங்க. ஹலோ ஆ, சொல்லுங்க மேம். நான் புவனேஸ்வரிங்க மேம். மேம், எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு இப்போ குழந்தைகிட்டே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கன்வே பண்றோம் அப்படிங்கும்போது அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஏன் அதிகம் ஃபோன் யூஸ் பண்ற, படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஃபோன்ல எனக்கு படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது, நான் வந்து படிக்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசும்போது, அவங்க வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம அவங்க தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட டிபேட்டிங் மோட்லயே பேசுறாங்க. அப்ப அவங்கள நம்ம என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், இப்ப என்ன செய்யறோமோ அதுல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிஞ்சுக்காம ஒரு டிபேட்டிங் மோட்லயே பேசும்போது அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். உங்க குழந்தைங்க வயசு என்ன? 12th. இன்னும் குழந்தையாவே பாக்குறீங்க, 12th. ஓகே, சோ 12th-ங்கும் பொழுது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இல்லையா? அடுத்து அவங்களுடைய காலேஜ் இது அதெல்லாம் டிஃபைன் பண்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா? இப்போ அவங்க 10th, பையன் 12th. ரெண்டு பேருமே முக்கியமான ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டேஜஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அவங்க டிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அதுலேயே வந்து என்ன புரியுதுன்னா, நம்ம பேரண்ட்டு, நம்ம பசங்க நம்ம சொல்கிறத கேட்கணும். ஆர்கியூ பண்ணக்கூடாது, டிபேட் பண்ணக்கூடாது, ஒபீடியண்ட்டாக இருக்கணும். நம்ம சொல்கிறத அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? நம்ம அப்படிதான் இருக்கோம் பேரண்டா. ஆனா அவங்க இருக்கிற அந்த ஏஜும் இப்ப இருக்கிற காலகட்டமும் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு சொன்னதெல்லாம் கேக்குற ஒரு ஸ்டேஜுக்கும் அவங்களா முடிவெடுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் நடுவுல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்காகவும் சில விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும், அவங்களுக்கான விருப்பங்களையும் வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறத வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஒரு
இமோஷன்ல வந்து ஒரு இதோட போராடும் பொழுது நம்ம அதுக்கு வலுவூட்டுறோமோ, அதே மாதிரி அதுல இருந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எப்படி அதுக்கு வலுவூட்டுறோமோ, அதே மாதிரி நீங்க இப்ப இந்த கருத்தை வந்து நீங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்க ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் ஏத்துக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாமன்னா அவங்களோட டிபேட்டிங் கெப்பாசிட்டி, ஆர்கியூ பண்ற கெப்பாசிட்டியை வந்து இன்னும் நம்ம வந்து சூப்பரா வந்து ஸ்ட்ராங் ஆக்குறோம். புரியுது. அப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்னா, நம்ம சும்மாவும் இருக்க முடியாது. அகத்துல வந்து சும்மா இருக்கிற மாதிரி இங்கேயும் சும்மா இருந்தா அதுங்க எனிவே அதை தான் பண்றாங்க. அப்படிங்கும் பொழுது இங்கதான் நம்ம வந்து நெகோசியேட் பண்ணணும். இப்போ நான் சொல்றதுக்கு நீ வரணுங்கிறது அவங்க சொல்றதுக்கும் கம்ப்ளீட்டா நம்ம போக முடியாது. அப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரு நடுவுல ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்கிரீன் டைம் ஓகே, அதுக்கு கம்மியா அதுங்க ஒத்துக்காதுங்க, அதுக்கு கூடனா நான் ஒத்துக்க மாட்டேன். சோ அப்ப நம்ம வந்து அவங்களையும் ஒரு ஒரு ஸ்டேக் ஹோல்டரா எடுத்துக்கிறோம், நம்மளும் ஒரு ஸ்டேக் ஹோல்டரா இருக்கிறோம். நம்மளுக்கு உள்ள எஸ் அண்ட் நோவையும் சொல்றோம், அவங்களோடது என்னன்னு நம்ம உண்மையிலே ஓப்பனா கேட்கணும், லிசன் பண்ணணும். அதுக்கும் இடம் கொடுக்குறாங்க அம்மா அப்படிங்கறது தெரியணும். ஃபோன் பாக்குறதே தப்பு கெடுதி அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இனி இனியெல்லாம் நம்ம அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஒரு மாய உலகத்துல வச்சுக்க முடியாது. ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகி இப்படிதான் வந்து டிவைசஸ் வந்து குடுக்குறாங்க இல்லையா, ஸ்கூல்லே கூட குடுக்குறாங்க. ஸோ மேபி இன்டர்நெட்ல வந்து உங்களுக்கு வந்து யூசேஜ் நீங்க ஏதாவது சைல்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலா நம்ம என்னென்ன பண்ண முடியும், தேவையில்லாத கண்டென்ட்டை பார்க்க கூடாது செய்யக்கூடாது ஃபில்டர் போட முடியும் அதெல்லாம் நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் வரதும் இல்லை. படிக்கிற டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கற மாதிரி ஃபீல் பண்றேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டு கன்சர்ன், ஒன்னு டிவைஸ் பாக்குறது பாக்க கூடாதுன்னு, பட் அதுக்கும் அடிப்படையா உங்களுக்கு என்னன்னா அதனால படிப்பு கெடுது அப்படிங்கறது உங்களுடைய புரிதலா இருக்கு. ஓகே, இப்போ பசங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அதுங்க அந்த டிவைஸ் பாக்குறத ஒரு ரிலாக்ஸேஷன் நினைச்சுக்குதுங்க. ஏன்னா இப்ப நம்மளே பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் பாயிண்ட்லெஸ்ஸா எதையோ ஒன்னு பாக்குறது வந்து நம்ம ரிலாக்ஸ். இப்ப டிவி முன்னாடி உட்கார்றதெல்லாம் தாண்டி போன் வச்சுட்டு உட்கார்றது வந்து நம்மளுக்கே ஒரு ரிலாக்ஸேஷன் ஹேபிட் ஆட்டம் ஆயிடுச்சு. உண்மையிலே அதை ரிலாக்ஸ் பண்ணதா இல்லையாங்கிறது வேற டிபேட். ஸோ நம்ம நீங்க வந்து ரெண்டு விஷயத்த வந்து நீங்க இது நீங்க நெகோசியேட் பண்ண, ஒண்ணு வந்து எவ்வளவு ஸ்கிரீன் டைம் ஓகே ஓகே இல்லைன்னு, ரெண்டாவது வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் அவங்க படிச்சிருக்கணும், உங்களுக்கு அந்த படிப்பு ரிலேட்டடா உள்ளதுல அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது உங்களுடைய உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி அதை அவங்க மீட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, சி உங்களுக்கு படிக்கிறது ஒழுங்கா படிச்சுட்டு அவங்க டிவைஸ் பார்த்தா ஓகே தானே உங்களுக்கு? அப்போ அவங்க கிரியேட்டிவா அவங்களுக்கு வேலை கொடுங்க, அவங்க கிரியேட்டிவா அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அது சம தண்ணி, ஆனா இது பண்ணணும். பட் எனக்கு புரியுது அவங்களுக்கு அதனாலதான் இது பண்ண முடியல பண்ண முடியல. பட் சம்டைம்ஸ் சர்ப்ரைசிங்ல அதுங்க என்ன பண்ணுங்கன்னா ஓகே அந்த ஒன் அவர் ஸ்கிரீன் டைம் கிடைக்கணும்னா இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா ஒளிஞ்சு போன்னு சொல்லி கூட அதை வேலையை முடிச்சுட்டு கூட. ஸோ ஒரு இதுல வந்து என்னன்னா ஒரு பேரண்டா நீங்க என்ன பண்ணணும்னு நான் வந்து அட்வைஸோ சஜஷனோ கொடுக்கல, பட் எனக்கும் இதுல ஏதோ வேல்யூ இருக்கு அப்படின்னா தான் நான் உங்களுடைய கேமுக்கே நான் விளையாட வருவேன் இல்லையா. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கும், அதுங்களுக்கு என்ன ஃபேவரபிளா இருக்குங்கிறத நம்ம கம்யூனிகேட் பண்ணாதான் அதுங்க நம்ம கேமுக்கு வந்து விளையாடவே வருவாங்க. இல்லைன்னா நம்ம யார் பெருசு யார் சொல்றது கேட்கணும் அப்படின்னு டிபேட்டிங் மோட்லேதான் போயிடும். ஸோ அவங்களுக்கு தேவையானதும் அம்மா வந்து லிசன் பண்றாங்க கொடுக்குறாங்க அலோவ் பண்றாங்க, அதே சமயத்துல என்ன முக்கியம்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது அது நேச்சுரலா அவங்க வில்லிங்னஸோட அது கொஞ்சம் கடைபிடிக்க வருவாங்க. ஓகேங்க மேம். இன்னொரு டவுட்டுங்க மேம், எனக்கு இந்த போன் அப்படிங்கறத தாண்டி பொதுவாவே வந்து ஆர்கியூ பண்ற மாதிரியே பேசுறது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்க. ஆர்கியூமெண்ட் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம் அப்படின்னாலே என்னன்னா நம்மளுக்குள்ள நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய புரிதல். அதாவது நமக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னா என்ன சொல்றது, ஒரு நம்ம அலோவ் பண்ணலன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இடம் கொடுக்கவே உங்களால உங்களுக்கு முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 இடத்துல இருக்கீங்க. ஸோ எனிவே அவங்க அது ஸோ
அதை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்கி அவங்கள இன்னும் ஸ்ட்ராங் டிபேட்டராக ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக, இப்போ நீங்கள் எதிர்வாதம் வைக்க வைக்க தான் அவங்களுடைய அந்த வாதிக்கிற தன்மையுமே வந்து இன்னும் வளருது இல்லையா? ஸோ நீங்க சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து சீரியல் பார்க்கும்போது விளம்பரம் வந்துட்டே இருக்கு, என்ன பண்ண மியூட் பண்ணிடலாம்ல, அந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் அவங்க கசமுசான்னு ஏதோ சொல்லும் போது அலோவ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கவனம் கொடுக்குறோம், என்னனாலும் பேசட்டும் அப்படின்னு அந்த அந்த ஸ்பேஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதானமா நம்ம சொல்றத சொல்லணும். சரி சரி, அப்ப வந்து நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், அதுங்களுக்கே போர் அடிச்சிரும், எது கூட ஆர்கியூ பண்றது, யார் கூட ஆர்கியூ பண்றது, அம்மா நியூட்ரல் ஆயிட்டாங்க அப்படிங்கும் போது, ஆனா நம்ம அப்ரூவ் பண்ணல, அலோவ் பண்றோம்னா நம்ம அவங்க என்னவோ கத்துறதுக்கு ஓகே, அவங்க ஏதோ பேசுறாங்க ஓகே, பட் வி ஆர் நாட் அப்ரூவிங் இட். ஸோ அப்பதான் நம்ம வந்து அசர்ட்டிவா நம்ம நமக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த அப்பதான் நம்ம ரியாக்ட் ஆகாம சொல்ல முடியும். இல்ல நீங்க அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இப்படி இருக்க கூடாது, இவங்க ஆர்கியூ பண்றாங்க, பண்ணக்கூடாது, அவங்க குழந்தைங்க தானே, நம்மளாம் நம்ம அம்மா அப்பாட்ட இப்படியா இருந்தோம், அப்பெல்லாம் கொண்டு வந்தோம்னா அது அது வந்து நமக்கு நம்ம நம்மளுக்கும் சரியா புரிஞ்சுக்காம அவங்களையும் வந்து இது பண்ணாம. சோ இன்னொன்னு என்னன்னா அவங்களோட ஏஜ் வந்து என்னன்னா தன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இப்பதான் ஒரு ஒரு அடல்ட் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்க இதெல்லாம் தன்னோட விருப்பம் தன்னுடையது அது இது அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் அது எங்கே செல்லும், அம்மா கிட்ட செல்லும், எங்கெல்லாம் செல்லுமோ அங்கே கொஞ்சம் ஓவர் டாமினேட்டிங்காக அவங்க பண்ணுவாங்க, பட் அது அது அவங்களுடைய இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்கியூ பண்ணுறதே தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு ஓகே நீ என்ன சொல்லணும் சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்க அதை திருப்பி திருப்பி கவுண்டர் பாயிண்ட் கொடுக்காம கடைசியில் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சாலிடா நின்னு ஃபர்மா சொல்லணும். அப்போ உங்களை எப்படி சொல்றது, உங்களை டயர்ட் ஆக்க மாட்டாங்க ஆல்ரெடி, அதாவது இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்னா அவங்க ஆர்கியூ பண்றதுலயே நம்ம கேட்டு டயர்ட் ஆயிட்டு சரி என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த இடத்துல இல்லையா. சோ அது அவங்களுக்கு தான் நல்லது இல்ல. ஓகே தேங்க் யூ. நீங்களுமே ஸ்போர்ட்டிவா ஒரு கேம் மாதிரி ஒரு நமக்கு ஆல்ரெடி அந்த கெபாசிட்டி எல்லாம் இருக்கணும்லாம் இல்லாம இப்பதானே அந்த பிள்ளைங்க புதுசா தானே வளருதுங்க, நம்மளும் புதுசா தானே 10 வயசு 12வது படிக்கிற குழந்தைக்கு நம்ம இப்பதானே புதுசா அந்த பேரண்ட் ரோல்ல இருக்கோம், நம்மளுக்கும் தெரியாது அதுங்களுக்கும் தெரியாது. நாம ஜெயிக்கணும், அவங்க ஜெயிக்க கூடாது, அல்லது அவங்க ஜெயிக்கிறாங்க நம்ம தோத்து போறோம் அப்படிங்கிற ஒரு இல்லாம இருந்தாதான் நம்மளால ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்ஜெக்டிவா என்ன விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதுல ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள பத்தினதும் இல்லை, இது நம்மளை பத்தினதும் இல்லை, அந்த இடத்துல எது கரெக்டோ அதை நம்ம வந்து நேவிகேட் பண்றோம். கண்ணன் அன்மியூட் பண்ண முடியுதா இப்போ? cannot unmute. ஒரு மைக் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். கண்ணன் சார் நம்ம அவங்க ஆர் யூ ஏபிள் டு ஸ்பீக்? சரி இல்லாட்டி சாட்ல நீங்க டைப் பண்றதுன்னா பண்ணுங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம
நமக்கு விருப்பமா இருக்கிற மாதிரி, நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து அதை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு வேணுங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கணுமா முதல்ல? எல்லாமே நமக்கு வேணுங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கணுமா முதல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயம் ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ 50 பேர் இருக்கும், 50 பேருக்கும் ரமேஷ பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்லை, ஒருத்தர் கூடவா பிடிக்காம போகும் அப்படியும் இல்லை. ஸோ நம்மளுக்கு நம்ம நிறைய விஷயம் பிரச்சனையா ஆக்கிக்கிறதுக்கு காரணமே இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும், இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியாம ஒன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த மாதிரி நடக்கல அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அது பயங்கரம் அது டென்ஷன் ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம நினைக்கிற மாதிரி தான் இது இருக்கணுமா முதல்ல? அப்படிதான் இருக்குமா? அது வந்து ஃபேக்டா? அதாவது காலையில சூரியன் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் உதிக்கிற மாதிரியான உண்மையா இது அப்படின்னு பார்க்கும்போதே இது ஃபேக்டா ஒப்பீனியனா? இது வந்து ஒரு கருத்து. 50 பேருக்கு என்னை பிடிச்சா நல்லா தானே இருக்கும், அது ஒரு கருத்து. பிடிக்கலையா அதனால என்ன, இட்ஸ் ஓகே. பட் சில விஷயங்கள்லாம் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போ அது அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். சரி, அப்போ எதனால இது வந்து இந்த மாதிரி இருக்கு? அப்போ ஏன் வந்து இந்த கேப் வருது? அப்போ இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கான ஆணி வேர் எங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். இப்போ ஆணி வேர் எங்கேன்னு கண்டுபிடிக்காம நம்ம அதில் வர்ற சிம்டம்ஸ் நம்ம அதையே சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வாமிட் வருது அல்லது வந்து தலைவலி வருதுன்னா தலைவலிக்கு ஒரு மாத்திரை, வாமிட்க்கு ஒரு மாத்திரை, அதுக்கு இதுக்கு அந்த மாதிரி போடாமல் ஏன் நமக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிரச்சனையினுடைய ரூட் காஸை புரிஞ்சுக்கிறோம். அந்த ரூட் காஸ் புரிஞ்சிக்கும் பொழுது இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி முரண்படுறது தான் நமக்கு வலியை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ முரண்படக்கூடாதுன்னு திருப்பி நம்ம நினைக்கிறோம். முரண்பாட்டுக்கு எதிராகவே முரண்பட்டுறோம். அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம நல்லதே வேணும், இன்ப நாட்டம், அதாவது நமக்கு எப்பயுமே நல்லா இருக்கணும், நமக்கு ஒரு ஒரு விதமா இருக்கணும் நம்ம மனசு அப்படிங்கும்போது, அப்போ அந்த இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்குமே காரணங்கும்போது, ஓகே அப்ப இன்ப நாட்டம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவுமே ஒரு இன்ப நாட்டம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்படியே எல்லா அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா எல்லாத்துக்குமே இதுதான் ஆணி வேறா இருக்கு. அப்போ முள்ள முள்ளாலதான் எடுக்கணுங்கிற மாதிரி இதுல வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி அதே பிரச்சனையை தான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போறோம். அங்கதான் வந்து இதுதான் ஆணி வேறுன்னு தெரியுது. நம்ம அப்படி முரண்படாம இருக்கவும் முடியல, முரண்பட்டுட்டே இருக்கோம், முரண்பட்டு இதை சால்வும் பண்ண முடியாதுங்கிறதும் புரியுது. அதனால முரண்படாம இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம வந்து முரண்பட்டுறோம். அப்போ இந்த இந்த இடத்துலதான் அந்த ஆணி வேர் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கரெக்டா கோர் ப்ராப்ளம் ஆகத்துல இதுதான். அப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படிங்கும் போது தப்பிக்க முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது, அதை இல்லாம ஆக்க முடியாது, அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு புத்தர் மரத்தடியில உட்கார்ந்த மாதிரி, ஜேகே அவர் வந்து பிரதர் இறந்து போன பிறகு எந்த சக்தியுமே பயனளிக்கல அப்படின்னு தன்னுடைய துக்கத்தை ஏத்துக்கிட்டு உட்கார்ந்த மாதிரி, மரண பயத்தை நேரடியா சரி அது எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம், சரி ஓகே அப்படின்னு ரமணர் உட்கார்ந்த மாதிரி, நம்ம பிரச்சனை அகத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெவியா இருந்து அந்த அந்த உணர்ச்சியோ என்னமோ அதனுடைய தாக்குதல் இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சும்மா இருக்கிறோம். அதாவது ஒன்றும் பண்ண முடியல அதனால சும்மா இருக்கிறோம். அதுவாக தான் வந்தது, ஒன்றும் பண்ண முடியலன்னு சும்மா இருக்கிறோம். ஒன்றுமே பண்ண முடியலங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். அது புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம சும்மா இருக்கிறோம். அந்த சும்மா இருக்கும்போது அந்த பிரச்சனை தானே தீர்வாகுது
புத்தர் என்னென்னலாம் தேடினாரோ, என்ன பயிற்சி முயற்சி பண்ணாரோ, அதுல கிடைக்காதது இவர் சும்மா உட்கார்ந்தோன்னா அதுவே கிடைக்குது. ரமணருக்கு அது அது அதை தாண்டி ஒரு இவ்வளோ இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் அப் ஆகுது. ஜேகே அவங்களுக்கு வந்து அந்த துக்கத்தை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கும் போது ஞானத்துக்கான தேடுதல் தேடிட்டே இருந்ததெல்லாம் கிடைக்காத அனுபவம் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த புரிதல் ஏற்படுது. அப்போது அதே மாதிரி நமக்குள்ளேயும் சும்மா இருக்கும்போது நம்ம பிரச்சனை சரியாகுது அப்படின்னு பார்க்கறது தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன். தானாதான் ஒரு இது வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது புரிதல். நம்ம கொண்டு வரல, தானாதான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது புரிதல். அப்படி தெரிஞ்சு புரிஞ்சதுனால அந்த பிரச்சனையும் தானே சால்வ் ஆகுறது, நம்ம அந்த அந்த ஒரு உணர்ச்சியோ அந்த எண்ணமோ தானே போகிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. தானா வந்தது புரிஞ்சுக்கிறது, அதில் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது தானே போயிடுது இல்லையா, அந்த போகிறத பார்க்கறது, அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது இல்லையா தானே, அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் கன்ஃபர்மேஷன். அது அகத்துல அது தீர்வாகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது பார்க்கணும்னா அது ஒரு செயல் இல்லை, நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ அகத்தை பொறுத்த வரைக்கும் அகப்பிரச்சனை தான் நம்மளுடைய, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணா அதுக்கான ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனித குலத்துக்கே உள்ள நமக்கு உள்ள ஒரு அடிப்படையான ஆனா பிரம்மாண்டமான பிரச்சனையே இந்த அகப்பிரச்சனை தான். அதுதான் ஐயாவினுடைய புரிதல் நமக்கு வந்து தீர்த்திருக்கு, நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதே கான்செப்டை புறத்துல எடுத்துட்டு போகக்கூடாது. புறத்துல வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கு, அது ரிலேட்டடா நம்ம அடுத்த செஷன்ல இன்னும் டீப்பா நம்ம பார்க்கலாம். வரதராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அதோட நம்ம அப்புறம் வாயிண்ட் பண்ணிக்கலாம். இது இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குது அல்லது உங்களோட இது இருந்தாலும் சொல்லலாம். இன்னொரு 5 minutes இருக்கு. அன்மியூட் பண்ணிக்கோங்க வரதராஜன். இப்ப எல்லாருமே எனக்கு புரியுது ஆனா இப்படி இருக்கு, ஆனா அப்படி இருக்கு அப்படிங்கும் போது அங்க என்ன அங்க நடக்குதுன்னா புரியுது, புரிஞ்சிருச்சு, அவ்வளவு எளிமைப்படுத்திட்டாங்க, புரிஞ்சிருச்சு, ஆனா நம்மளால ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியல இந்த சென்ஸ், நம்ம எதையோ பண்ணி பண்ணி பழக்கப்பட்டோம்ல, அதனால வந்து நமக்கு சும்மா இருந்தா அது சால்வ் ஆயிடுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஒரு வாட்டி சால்வ் ஆகுது, இன்னொரு வாட்டி சால்வ் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். ஸோ இந்த மாதிரியே இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம அங்கேயே வந்து புரிஞ்சா கூட அதை நம்மளால முடிச்சுக்க முடியல. ஸோ எனக்கு புரியுது மேடம், ஆனா இப்படி இருக்கு, புரியுதுங்கய்யா, ஆனாலும் இப்படி இருக்கு இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதே எதை புரிஞ்சுக்கிறோம்னா அதுவா தான் வருது. நம்ம என்ன பண்ணாலுமே அதை சரி பண்ண முடியாது, ஆனா அதனால சால்வே ஆகாம இருக்குமா, அதனால சரியே ஆகாம இருக்குமா, இல்ல நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கும்போது அது அழகா அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. அப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகும். அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து அதை திருப்பி திருப்பி நம்ம சரி பண்றதுக்கு தான் உள்ள இறங்குறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுவுமே அன்கான்சியஸா தான் நடக்குது. பட் நம்ம அதை சரி பண்ண உள்ள இறங்கி இறங்கி இது பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனாலதான் அது சரியாகாம இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அது எப்ப சரியாகுமோ அப்ப அது அதனுடைய போக்குல தான் அது சரியாகும். ஓகே, கண்ணன் அண்ட் வரதராஜன் நீங்க அன்மியூட் பண்ண முடிஞ்சா பேசுங்க. இல்லைன்னா வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இல்ல வந்து கேள்விகள் இருக்கா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பத்தி?
சுஜாதா இப்போ வராங்க, மீட்டிங்க முடியவே போகுது. ஓகே. ஹலோ அக்கா, வணக்கம் அக்கா. ஆ வணக்கம், சொல்லுங்க அக்கா. நான் மனோகர் பேசுறேன்க்கா. சொல்லுங்க மனோகர் அக்கா. இப்போ நீங்க சொன்னீங்களே கடைசியா ஒரு இது புரியுது, ஆனா இது வந்து சால்வாக லேட் ஆகுதுன்னு இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், நான் திருப்பி ரிமைண்ட் பண்ண கேட்குறேன்க்கா. இப்போ ஒரு புரிதல் இருக்கு யாருக்கோ, எல்லாரும் ஒரு பிரச்சனையா அவங்க வந்து மாட்டிருக்காங்க, அவங்களுக்கே புரியுது இது பிரச்சனையா இருக்கு இப்போதைக்கு, இது வந்து முடிய நம்ம டைம் ஆகும், 1 hour 2 hour போகும், அது அது ஏன் அந்த அந்த டைம் அவங்க ஏத்துக்கு தன்மையில இல்லையான்னு கேட்கறாங்க. இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் அந்த டைம் அவங்க கண்டினியூ பண்றாங்கல்ல, உங்க கேள்வி என்ன புரியல? அதாங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து புரிதல் இருக்கு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஃபேஸ் பண்றாங்க யாரோ ஒருத்தாங்க, அந்த ப்ராப்ளம் முடியுது வரைக்கும் அவங்களுக்கு அந்த இதை பத்தி அவங்க கொஞ்சம் சிந்தனையா போயின்னு இருக்கும், அது முடியுது வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஓகே ஆகிடும், ஓகே நம்பர் புரிஞ்சதுக்கு நம்ம ஒரு ஓகே ஆகிப்போன்னு சொல்லி அவங்க தாண்டிட்டு போயிடுறாங்க. நீங்க சொன்னீங்க நீங்க ஆல்ரெடி சில பேருக்கு வந்து 6 seconds ஆகும், சில பேருக்கு 1 hour ஆகும், சில பேர் 1 day ஆகும்னு, அந்த இது ஏன் அந்த ரீசன் கேக்குறக்கா டைமிங் மட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இவ்வளோ டைம் தான் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அது பிரச்சனைகளுடைய தாக்கத்தை பொறுத்து, நம்மளோட புரிதலுடைய ஒரு விஷயத்தை பொறுத்தும் இருக்கு. நம்ம பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்ததுனாலும் இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை. ஏன் அவ்வளோ நேரம் எடுக்குது? ஜென்ரலாக பார்த்தோம்னா ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம திருப்பி திருப்பி ரெனியூ பண்றோம் இல்லையா, அதனால அதை நீட்டிக்கிறோம், ஸ்ட்ரெச் பண்றோம். பட் நம்ம ஒண்ணுமே பண்ணலைன்னா அதனுடைய ஆயுள் அரை நொடி தான். ஸோ நமக்கு அது தாங்க முடியலன்னு திருப்பி திருப்பி அதை ரெனியூ பண்ணிட்டே இருக்கும் பொழுது அது வந்து நீட்டிக்குது. இப்போ அதுவுமே நான் தெரிஞ்சு பண்ணலை, என்னால எனக்கு தெரியல, எனக்கு தெரியாம நான் அந்த மாதிரி பண்றேன்னா அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ காலம் இருக்குங்கிறது கூட முக்கியம் இல்லை, நமக்கு எப்போ அது வந்து நாம தான் அதை திருப்பி திருப்பி இது பண்றோம்ன்றது தெரிஞ்சு பண்ணாம இருந்தாலே போதும், அவ்வளவுதான் அங்க பண்ண முடியும். ஒண்ணு இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இப்ப அது பண்ணினா நம்ம விஷுவல் மட்டும் அந்த இது ஓடினு இருக்கு, ஒன்னு டைம் முடியாம ஓடினு இருக்கு, நமக்கு புரியுது. நம்ம இப்ப நம்ம பிரெயினுக்கு நம்ம மனசுக்கு புரியுது இது விட்டா ஹாஃப் செகண்ட்ல போயிடும், ஆனா அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது அந்த 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 ஒரு ஏதோ ஒரு எங்க மாட்டிக்கிட்டோம்னா பஸ் டிராவல் பண்ணா டிராவலிங் ஒண்ணு போயினே இருக்கு, டிராவல் முடிய வரைக்கும் அந்த பிரெயினும் இதுவும் எப்ப வந்து அது தெரிஞ்சிருதோ அப்ப நீங்க அதுல இருந்து வெளியில வந்துடலாம் இல்லையா. சோ இப்ப நீங்க அது உள்ள போய் தான் வரணுங்கிற மாதிரி கிடையாது. இப்ப சம்டைம்ஸ் அந்த பிரச்சனை அப்படி இருக்கு, நமக்கு தெரியுது, ஆனா கூட நம்மளை மீறி அது உள்ள ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு, அதாவது அது இப்படிதான் இருக்கும். சோ அது எப்போ ஓடி முடியுதோ எதுவோ அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கட்டும், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. அது இவ்வளவுக்குள்ள முடிக்கணும் முடிக்கல, நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ் மாதிரி போன வாட்டி இவ்வளவுக்குள்ள இது பண்ணணும், இந்த வாட்டி அதை விட கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு, ஆனாலும் அதுல உள்ள மாட்டிருக்கோம், இதுனா நம்ம நம்ம பாட்டே நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா சில சில விஷயங்கள் அப்படித்தானே இருக்கு. மயில் வாகனன் சொல்லுங்க, நம்ம இதோட நம்ம இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிப்போம், ஆல்ரெடி 1.5 hours ஆயிடுச்சு. வணக்கம், ரொம்ப நன்றி, உங்களோட உரை ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையிலிருந்து நமக்கு தெரியுது அந்த பிரச்சனை சால்வ் ஆகி நம்மளை விட்டு போகுதுன்றதையும் பார்க்குறோம், ஆனால் அதே திருப்பியும் வருது. இப்போ இது வரும்போது திருப்பியும் எனக்கு வந்து இதுதான் நம்ம எப்படி அது திருப்பியும் அதில் வந்து திருப்பியும் நம்ம வந்து அக்ஸலேஷன் வருது, அது வந்து மனசு வந்து திருப்பி ஓடுது, திருப்பி அதை வந்து நம்ம அந்த புரிதல் வருது. ஆனால் சில டைம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது திருப்பி சரியாகுது, ஆனால் இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, இது வந்து எப்படி? ஸோ இப்போ நம்ம அதுக்குதான் வந்து கன்ஃபர்மேஷன் சொல்றோம். இப்போ உங்களுக்கு அது சால்வ் ஆகுறதும் தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா, ஸோ இப்போ அப்போ அந்த சால்வ் ஆகுறதும் தெரியுதுங்கிறதோட இதுதான் சொல்யூஷன், நம்ம சும்மா இருக்கிறது தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நாமளா ஒரு முடிவெடுக்கணும், இன்டெலக்சுவலா ஒரு முடிவெடுக்கணும், இவ்வளவுதான் இது, இவ்வளவுதான் இது மேட்டர் அப்படின்னு. ஓகே,
இப்போ உங்களோட கேள்வி வந்து ஆனா அடுத்த வாட்டி வருதே அப்போ எனக்கு புரியலையா என்னன்னு கேக்குறீங்க இல்லையா. இப்போ என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் கன்ஃபர்மேஷன்னு உங்களுக்கு தெரியல, எது புரிதல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எது கன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து நீங்க ஒன்றும் பண்ணாம இருக்கும்போது சும்மா இருக்கும்போது தானா அது போயிடுது இல்லையா, சால்வ் ஆகுது இல்லையா. இது நீங்க உங்களுக்கு நீங்களே இதை பார்த்துட்டீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், இது இவ்வளவுதான் இந்த இடத்துல வேலை இல்லாம இருக்கிறது தான் இதோட சொல்யூஷன் அப்படிங்கும்பொழுது அவ்வளவுதான் அது கன்ஃபார்ம் ஆயிடுது அகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து ஒரு வாட்டி வருது, அது ஏன் வருது அப்படின்னா அது ஒரு புது உணர்வு, புது எண்ணம், புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்போ அது வரும்பொழுதும் திருப்பி உங்களுக்கு நீங்க வந்து இந்த புரிதல் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அதனால நான் வந்து திருப்பி அதுக்குள்ள போகாம இருக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வைக்க தேவையில்லை. அப்பதான் என்னன்னா இந்த புரிதலே அழகா வேலை செய்யும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய அந்த அதுதான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா. இப்ப அடுத்து ஒரு வாட்டி வருதுன்னா அது வந்து பழசே கண்டினியூ ஆகுற மாதிரி நமக்கு தோணுது, அது கண்டினியூவேஷன் கிடையாது, அது ஒரு புதுசா வர்றது. அப்போ அதுக்குள்ள அதுல நீங்க டிராவல் பண்ணி அதை ரிசால்வ் ஆகுற டைம் பீரியட் வந்து கண்டிப்பா வந்து முன்ன விட வந்து குறையும். அந்த புரிதல் நமக்கு உள்ள அதுவே வேலை செய்யும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாகும். பட் அது கம்மியாகிறது கூட ஆகுறதுங்கிறது கூட ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான் இது மேட்ரு முடிஞ்சு. இனி அங்க உள்ள என்ன நடந்தாலும் அந்த எப்படி சொல்றது, தியேட்டர்ல படம் மாறிட்டே இருக்கும் இல்லையா, அது என்ன நடந்தாலும் அது தியேட்டர், அது படத்தை காமிக்க தான், அது தியேட்டரே வந்து படம் காமிக்கிறதுக்கு தான் இருக்கு. ஸோ அப்படிதான் ரொம்ப ரொம்ப புரியுதுங்க. எனக்கு இன்னொன்னா, இப்போ ஒருவேளை நம்ம இவ்வளவு நாட்கள் புரியாம இருந்து அதை பத்தி யோசிச்சு 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 நம்ம வந்து அதை விளக்குறதுக்காக நம்ம ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருந்ததால அது திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குமா, அது வந்து ரொம்ப அதுக்கப்புறம் திருப்பி தான் அது வந்து நிக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு புரிதல் வரது கேட்கணும். அதான் நம்ம அது திருப்பி வருமா அப்படின்னா வரலாம், வராமலும் போகலாம், ஆனா அது வரணும் வரக்கூடாதுன்னு சொல்ற தகுதி நமக்கு இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறதே. அங்க நடக்கிறதுக்கான எதுவுமே நம்மளோடது இல்லை. கிடையாது. அதே மாதிரி அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நீங்க புரிதலை சந்தேகப்படாதீங்க, உங்களுடைய உறுதியை சந்தேகப்படாதீங்க, அவ்வளவுதான் அது ஒரு முடிவு தான், அவ்வளவுதான் அது, அது உங்களுடைய உண்மையாயிடுது. ஏன்னா இப்ப நான் சொன்னதுனால கிடையாது, ஐயா சொன்னதுனால கிடையாது, உங்களுக்கே தெரியுது இல்ல, அது ஒன்னும் காம்ப்ளிகேட் பண்ணலாம் அதுவா போயிடுதுன்னு உங்களுக்கே தெரியுது இல்ல. சோ அது மயில்வாகனனுடைய உண்மையாயிடுது, அவ்வளவுதான் அது கன்ஃபர்மேஷன். சோ இப்ப நீங்க அதை சந்தேகப்பட தேவையில்லைங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. சோ அதுக்கப்புறமும் வரும், வரலாம், வராமலும் போகலாம், ஆனா அது நம்ம வேலை கிடையாது. அது நம்ம நம்ம என்ன இவ்வளோ நாள் இது பண்ணதுனாலயா, அதனாலயா, இதனாலயா, எதுனாலயோ, வாட் எவர் இட் இஸ், அது வந்து அது அது அதுவே தான் அது சால்வ் பண்ணிக்குது இல்லையா. ஸோ நம்ம வேலை அங்கே ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு என்ன இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே புரிஞ்சு நம்ம வந்து அதை பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி ஒண்ணு வரும்பொழுது அந்த கன்ஃபர்மேஷன் பண்றது நான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திருப்பி அடுத்த பிரச்சனை வரும்பொழுது அதை பத்தி சிந்தனைகள் வருது, நான் யோசிக்கிறேன், நிறுத்தணும்னு நினைச்சா கூட அது வந்து என்னை அறியாமல போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கே தெரியுது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் எனக்கு அதுலேயும் சேஞ்ச் வருது. ஆனா அந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறத என்னால இது பண்ண முடியல, ஒவ்வொரு தடவையும் அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்ப அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்ல, விட்டுருங்க, நீங்க அடுத்து இது பண்ணிருங்க, அவ்வளவுதான் சொல்றோம், அதுதான் கன்ஃபர்மேஷன். அது சரி 10 வாட்டி வந்தாலும் சரி, 1000 வாட்டி வந்தாலும் சரி, எதுவா வந்தாலும் சரி, அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே பாலு, நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் பண்ணுங்க. கேன் வி ராப் இட் அப் ப்ளீஸ். பாலு அன்மியூட் பண்றீங்களா? ஓகே குட் ஈவினிங் மேடம். ஆ குட் ஈவினிங் சார், சொல்லுங்க. இது யூடியூப்ல வருதுங்களா? இப்ப பண்ணது ரெக்கார்ட் ஆகி யூடியூப்ல நாங்க அப்லோட் பண்ணுவோம். நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, ஞான மலர்வுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அப்புறம் பிரச்சனைகளை கையாளும் கலை பகவத் பாதையில வந்து இருக்கு. சோ நீங்க அத பாத்துக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஓகே, நல்லா இருந்தது ப்ரோக்ராம். ஓகே, நன்றி, யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓகே, தேங்க் யூ. ஸோ நம்ம இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணதை நம்ம திருப்பி ரீப்ளே பண்ணும்பொழுது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, அடுத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, சில சில ஆங்கிளில் சில விஷயங்கள் வந்து புரியும். ஸோ அதை ப்ளே பண்ணி பாருங்கள், ஒரு 2 டேஸில் அப்லோட் ஆகிடும். ஓகே.
செஷனில் வந்த அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் வந்து இப்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஓப்பன் அப் ஆகி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கே ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா உங்களோட ஜேர்னி அந்த சேஞ்சஸ் ஒன்று ஒன்று பார்க்கும் பொழுது, ஸோ நம்மளாம் தான் லிவிங் எவிடன்சஸ் இல்லையா, ஸோ நம்ம தான் உண்மை. இதெல்லாமே வந்து ஒரு விஷயங்கள் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கும் பொழுது வந்து நமக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வருது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் இதில் ஒரு பங்கு வகிக்கிறது. அண்ட் எல்லாருக்கும் நன்றி.